காட்சி ப்ரோ, கேக்குதா? ஓகே கேக்குது ப்ரோ. நான் கேப்டன்லாம் வாழும்போது நான் கொண்டாடி வைக்க வேண்டிய ஆள் தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரெல்லாம் அதெல்லாம் மீடியாவில் தானே அது மாதிரி எல்லாம் வாழுது. மீடியாவில் தான் ஆனிச்சு, பட் எனக்கு அந்த ரிகரெட்லாம் இல்லை ப்ரோ. ரிகரெட்னா எனக்கு அந்த நான் உங்க இந்த ஸ்பேஸில் கேட்கறவனுக்கு தெரியுமே, ஸ்பேஸில் கேட்குறவனுக்கு தெரியும். கேப்டன்லாம் எத்தனை எத்தனை டைம் பெரியவா பேசியிருக்கோம். எனக்கு நான் ஒரு ஃபேன், அவர் நான் எப்படி பல டைமும் சொல்லுவேன். அவர் படம் பார்ப்பேன், அவர் பிடிக்கும். நீ இன்னைக்கு என்னமோ அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஆர்ஐபிலாம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்கோம். நம்ம எப்பயுமே அவர் வந்து மதிக்கிற ஒரு ஆள் சினிமாவில். இந்த ஸ்பேஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரெண்டு மூணு டைம் அவரை பற்றி டாபிக்லாம் வரும் சொல்லியிருக்கேன். கார்த்தி ப்ரோ, ஆனா பிரசாந்த் போட்டது தான் ப்ரோ எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல ப்ரோ. அத்தனை ட்வீட் போட்டு வச்சிருக்காரு 2014ல. பார்த்த பார்த்த எனக்கும் ஓகே. இல்ல கார்த்தி ப்ரோ, பிரசாந்த் எந்த கட்சி தான் ப்ரோ அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு ஐடியாலஜி? ஏன்னா எல்லா பக்கமும் எல்லாருமே அப்படி அதுவும் தப்பு சொல்ல முடியாதுங்க. அந்த டைம்ல இல்ல, அந்த டைம்ல வந்து இந்த சோசியல் மீடியாவோட மென்டாலிட்டி அப்படிதான் இருந்துச்சு. அவரே போட்டாரு, நான் அப்ப வந்து மெச்சூரிட்டி இல்லாம போட்டேன், ட்வீட் போட்டேன் அப்படின்னு அவரே போட்டிருக்காரு. அப்படி அதுக்கு ஒன்றும் பதில் சொல்றதுக்கு இல்லை. இல்ல கார்த்தி ப்ரோ, இப்ப ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து இருந்தாதானே அந்த அளவுக்கு வன்மமா ட்வீட் போடுறாரு. அதுதான் கேட்டேன், என்ன கட்சி என்ன கட்சின்ட்டு. ஒரு விஷயம்லாம் கூட கேள்விப்பட்டேன் கார்த்தின்னா, இந்த அப்பெல்லாம் அந்த மீடியாக்கள்லாம் வந்து அவரை பத்தி பேசினா வந்து இன்சென்டிவ் மாதிரி கொடுத்தாங்க. நம்ம இது மாதிரி கேள்வி கேட்டா பேசல, வரதாக்கிற மாதிரி இப்போ கேள்வி கேட்டா அது மாதிரி இன்சென்டிவ் மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். அது அந்த டைம்ல இருந்துச்சுங்க. அவர்கிட்ட வந்து வம்பளுத்தாக டிஆர்பி ஏறும், அவர் கண்டென்ட் கொடுப்பாரு, ஏதாவது பேசும்போது திட்டுவார் யாராவது. அப்போ அந்த டைம்ல இருந்தது, அவரும் பண்ணவும் முடியாதுங்க. கார்த்தி ப்ரோ, மீடியா காரணங்க இன்னைக்கும் அப்படிதான் ப்ரோ கேவலமா இருக்கானுங்க. யாரு கிடைச்சாலுமே எப்படியாவது அவங்கள வச்சு ஏதாவது ஃபன் பண்ணலாமான்னு தான் பாக்குறாங்க. ரஜினி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் நாளைக்கு அதான் ட்ரை பண்ணுவானுங்க. ஏன் அது மாதிரி இந்த ரெண்டு கட்சி மீடியா இவ்வளவு சொம்படிக்கிறானுங்கன்னு தெரியல ப்ரோ. ஃபுல்லா அவனுங்க ஃபண்டிங்ல தான் நடக்குது போல இருக்கு மீடியாவே. அதெல்லாம் இதுக்காக தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. டிஆர்பி வெறின்ற ஒன்று இருக்குல்ல, டிஆர்பிக்காக ஒன்று பேசணும்ன்றதுக்காக பேசுவோம். நான் ஒரு சேனல்ல கேட்டிருக்கேன், கவன் படத்துல வர மாதிரி ஒரு நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஒரு ஆளை கூட வந்து குடிகாரன், அவருக்கு வந்து நிதானமே இல்ல அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதா ஏத்துக்கவே முடியாது கார்த்திக் ப்ரோ. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த அந்த டைம்ல வந்து இவருமே அவங்களுக்கு வந்து மீடியாக்க வந்து கண்டென்ட் கொடுத்தாரு, அந்த பிரேக் பண்றதுக்கான வேலை பார்க்கணும். அது இது வந்து அவர் மேலே சில தப்பு இருக்கு. என்னன்னா, மீடியா இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோம்னா டக்குன்னு மாத்திக்கணும். இப்போ எப்படி சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டாலின் ஆக அப்படின்னு சொல்லிவார், ஸ்டாலின் ஆக இது வந்து அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ அவர் பேசுறதுல பாத்தீங்கன்னா ஆகன்னே வராது, ஆகவே சொல்ல மாட்டார். அந்த ஆக வச்சு எல்லாரும் ட்ரோல் பண்ணீங்க அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே ரைட்டு, ஆகன்னு சொன்னாலும் ட்ரோல் பண்ண ஆக இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆக இந்த ஆகன்னு போட்டுருக்கு ட்ரோல் ஆகுதுங்க அப்படின்னோடனே அவர் டக்குன்னு மாத்திக்கிறாரு. ஓகே அந்த ஆக கட் பண்ணுறாரு. அதை வந்து விஜயகாந்த் பண்ணியிருக்கணும். அந்த டைம்ல அவருக்கு தெரியல இந்த மீடியாவோட இம்பேக்ட் என்ன இருக்கும்னு தெரியல. இன்னொன்று, இந்த மீடியா அப்படிதாங்க இருக்கும், அவங்கள மாற்ற நினைக்க கூடாது, நம்ம மாறிக்கணும். இல்ல கார்த்தி ப்ரோ, இப்ப ஸ்டாலின்லாம் வந்து எழுதி கொடுக்க ஆள் இருக்காங்க. இவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சீனியர்ஸ் பத்திரிகை எந்த ஆளுங்களோ அப்படி அது அது நம்ம நம்மளோட பிரச்சனை, அவ்வளவுதான். அவருக்கு என்ன தோணுதோ அப்படி தைரியமா நேருக்கு நேரா பேசுறாங்க.
கரெக்டு தான். நம்ம மேல ஒரு விமர்சனம் வருதுன்னா அந்த விமர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறது இதெல்லாம் பண்றது பண்ணி தான் ஆகணும். அரசியல் இருந்தா பண்ணி தான் ஆகணும். அரசியல் இல்லைன்னா தேவையில்லை. அரசியல் இல்லை எல்லாத்தையுமே பொதுவாழ்வுல எதுல இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுக்குதான் சொன்னேன் பாத்தீங்களா, ஸ்டாலின் ஒரு எக்ஸாம்பிள் ஆகன்னு சொன்னா அவர் ட்ரோல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஆகாவை கட் பண்ணிட்டாரு. கட் பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. நீங்க ஒரு பேச்சுவார்த்தைகளை வந்து உங்களுக்கு ஃப்ளோவாக ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை கட் பண்றது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இந்த ஒரு நீங்க இப்ப இருக்க சில பேர் எல்லாம் மீடியாவை சந்திக்காம இருக்கிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா ப்ரோ. ஏன்னா ஜெயலலிதாவும் சிஎம்மா இருக்கும் போது மீடியாவை சந்திக்கல, இப்ப ஸ்டாலினும் சரியா சந்திக்க மாட்டாரு, எப்பயாவது டெல்லி போனா அந்த மாதிரி ரொம்ப வெள்ளம் வந்து சந்திக்கிறேன். அவசியமே இல்லைங்க, மீடியாவை சந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இல்ல கார்த்தி ப்ரோ, மீடியா சந்திச்சா தானே இப்ப அவங்க கேட்பாங்க என்ன ஸ்டாண்ட் இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. இல்ல கார்த்தி ப்ரோ, இப்ப எடப்பாடி வந்து இது மாதிரி வந்து இத்தனை பேர் சுட்டு கொண்டுட்டாங்க இது மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அவர் கேட்கும் போது நான் டிவிலதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அளவுக்கு தான் அந்த சிஎம் வந்து ஆக்டிவா இருக்காருன்னு நமக்கு தெரியுது. இல்ல விஜயகாந்த் பத்தி பேசுறேன் நான் முன்னாடி இருந்து அவரை பத்தி பேசிட்டு இருப்பேன். நம்ம பர்சனலாகவே அவரை பிடிக்கும், ரொம்ப அவருடைய ஃபேன். அவரோட படங்கள்லாம் நிறைய பார்ப்பேன். இப்போ கூட கேப்டன் பாருன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். யூடியூப்லேயே இருக்கும். படத்துல நடிக்கிறதுலாம் தாண்டி கண்ணு கேட்டாப்ல எல்லாருமே பார்ப்பேன். பிடிக்குங்க. நான் இருக்கிற வீட்டுக்கும் ஒரு அது பர்சனலாகவே ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த இது வந்து இன்னைக்கு வந்து டிசிஓ வந்து ஒரு பெட்டி கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்துருந்தாருன்னா, அவர் ரொம்ப நாளாக சித்திரவதைப்பட்டிருந்தாரு. அவர் உடம்புல வந்து பல பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து சித்திரவதைப்பட்டு இருந்தாரு. அதுலேருந்து விடுதலை கிடைச்சிருக்கு அவருக்கு இன்னைக்கு. என்ன சார், நான் அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் இறந்தது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். அதை எதை மீன் பண்ணுறேன்னா, ஓகே சும்மா வச்சுக்கிட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மாதம் மாதம் செக்கப்பு அது இதுன்னு கொண்டு போய் அவர் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு மாஸ்க் போட்டு நம்ம சிங்கம் மாதிரி ஒரு பார்த்த ஆளை இப்படி போய் சும்மா ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு அதை பண்ணுறதோட இந்த மாதிரி போகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதனால் ஓகே. இன்னொரு விஷயம், அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நான் வந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் பணம் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்திருக்கேன். சலீம்ஸ் பேட்ல அவங்க பசங்க கட்சி ஆரம்பிக்கிறது மாதிரி, கட்சினாலலாம் இல்ல, கட்சி ஆரம்பிக்க முன்னாடில இருந்தே அப்படிதான். அங்க இருக்கிற சலூன் கடை, அங்க இருக்கிற நீ பெருசா இல்ல, அந்த தெருவுல இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் சொல்லலாம், வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை அவங்களாம் கவலையே பட மாட்டாங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா கேப்டன் இருக்காரு பாத்து, அங்க கேப்டன் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி தளபதி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். கேப்டன் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அவங்க கரெக்ட் கரெக்ட். அவர் வீட்டு பக்கத்துல கேப்டன் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அது பக்கத்துல அந்த சலூன் கடைல தான் இருக்கு. அங்க அதுக்கு ஆப்போசிட்ல அவரோட சலூன் கடை இருக்கு. எல்லாமே அவர்தான் செட் பண்ணி கொடுத்தாரு. நீங்க வந்து சான்ஸ் இல்ல, அந்த டீ கடை இருக்கு சரி, அங்க சைடுல சாப்பாடு இல்லையா, கேப்டன் வீட்டுக்கு போனா சாப்பாடு. வேணுனே பண்றதுதான். நீங்க போய் எடுத்து பாருங்க, ஃபிளைஓவர் எடுத்து பாருங்க, கோயம்பேடு ஃபிளைஓவர் எப்படி இருக்குன்னு. வேணுனே அவர் மண்டபத்தை இடிக்கும்ன்றதுக்காக போட்ட ஃபிளைஓவர் தான் வருதும், பட் அது ஈஸியா போட்டிருக்கலாம். அது வேணும்னா அவர் மண்டபத்தை இடிக்கணுன்றதுக்காக இழுத்து போட்ட ஃப்ளேவர் தான் அது. அவர் அப்பயே சொல்லியிருக்காரு ப்ரோ டைம். கார்த்தி ப்ரோ, இப்ப இந்த ஸ்கை வாக் இருக்கு பாத்தீங்களா, அங்க கூட ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும் அந்த அண்ணா ஆர்ச்ல இருந்து, அது ஏறி ரைட்ல கட் பண்ற மாதிரி அது இது பண்ணுவோம். ஆக்சுவலா அது நார்மல் பிளானிங் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கை வாக்கு மேலதான் போற மாதிரி இருந்துச்சான். அது
இது பொலிட்டிக்கல் இதனால அது வந்து டிஎம்கே ஆளுங்களோடது அப்படின்றதுனால வந்து மடக்கி போட்டிருப்பாங்க இருக்கும் இவரு மட்டும் கொஞ்சம் இழுத்து விட்டு வேணும் மண்டபம் திடிச்சிருப்பாங்க. அதுதான் இப்ப ஸ்கைவாக்க கிட்ட பண்றவங்க அந்த மாதிரி பண்ணணும்னு இங்கேயும் பண்ணிருக்கலாம் மடக்கி போடணும்னா மடக்கில இல்லைங்க வேணும்னு இழுத்தது. ஆக்சுவலா அங்க வரவே இல்லை ஃபிளைஓவர் வந்து அந்த இடத்துல வரவே இல்லை. அது பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். உங்களை மாதிரிதானா எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பா வந்து என்னன்னா ஒரு தீவிரமான ஒரு விஜயகாந்த் சாரோட ஃபேனு. ஸோ அவர் சின்ன வயசுல இருந்தே நிறைய விஜயகாந்த் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி நமக்கு அவர் பர்சனலாக வந்து என்னன்னா ஃபேனாக இல்லைனாலும் உங்களை உங்களை மாதிரி ஃபேனாக இல்லைனாலும் ஒரு ஹியூமன் பீயிங்காக ரொம்பவே பிடிக்கும் அவரை. அவர் எப்போ படம் வீட்டில் போட்டாலும் வந்து என்னன்னா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்பா. ஸோ இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் ஏதோ பர்சனலாக ஃபேமிலியிலே ஏதோ ஒரு விஷயம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்தது என்னென்னா எங்கள் அப்பாவை நினச்சிதான். ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் இந்த மாதிரி எதுனா ஆச்சுன்னா எனக்கு என்னால் தாங்க முடியாது தாங்க. ஸோ நான் ரொம்பவே பயந்துட்டேன். அவர் காம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு வந்து அவர் பார்த்துட்டு அவருக்கான இந்த அஞ்சலியை செலுத்திட்டு வந்தோம். சத்தியமாக சான்ஸே இல்லைன்னா எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது அவ்வளோ பேர் அவ்வளோ க்ரௌடு எல்லாருமே வந்து என்னன்னா ஒன்று ஒன்று அங்கங்கே தனித்தனியாக பேசி பேசி கேப்டன் கேப்டன் கத்தி அழுதுட்டு கண்டினியூ தான் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த இடையுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியான ஒரு பிளேஸாக இருந்தது. அந்த இடத்த விட்டு வெளில வரப்போ அவ்வளோ எமோஷ்னலாக வெளில வந்தேன். சார் இப்படி ஒரு மனுஷனை இதுக்கப்புறம் பார்க்க முடியுமா யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியே தான் ஃபீல் ஆச்சுன்னா இவ்வளோ நாள் சென்னையில் இருந்திருக்கோம் இந்த மனுஷன் வந்து இப்படி நல்லா இருக்கிறப்போ வந்து பார்க்க முடியல இன்னைக்கு வந்து இப்படி பார்க்குறோமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமாக இருந்தது. கிரேட் ஹியூமன் பீங் தான் என்ன கேட்டீங்களா. எங்கள் வீட்டில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே யாரையும் அலோவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பெரிய ஆளுங்களும் யாரும் பார்க்கறது அலோவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு வருஷமா யாருமே அவரை பார்க்க முடியல. எல்லாருமே மேக்சிமம் அதான் சொல்றாங்க ரெண்டு வருஷம் அவரை சரியாவே பார்க்க முடியல பார்க்க முடியலன்றதுதான் சொல்றாங்க. ஃபேன்ஸ் அலுவலர் பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ரோ அவர் உடம்பு சரியில்லை அதனால ரெண்டு வருஷம் அவர் ரொம்ப வருஷமா ஆக்டிவா இல்ல. ரெண்டு வருஷமா பெருசா யாரும் பார்க்கல அவர். ஒவ்வொரு ஃபேன்ஸும் சின்ன சின்ன ஃபேன்ஸ் நான் எல்லாருமே அந்த கேவலமா நிறைய பேர் டிசிஸ் பண்றாங்க. ஆனா சத்தியமா ஒரு வைஃப் அவங்க வந்து பயங்கரமா பேக் போனா சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ரொம்ப பெரிய லாஸ் அது எல்லாருக்கும் தாண்டி. இல்ல அவங்க அந்த கொஞ்ச நாள் மட்டும் ஏதோ தம்பி டிவில இதுல இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவங்க கல்யாணம் எப்படி அவருக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்தாரு அந்த கம்ப்ளீட் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நிஜமாவே அவங்களுக்குள்ள ஒரு செம்மையான ஒரு இது இருந்திருக்கு. அவரு அந்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாப்பாரு. ஸ்டண்ட் எல்லாம் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் பார்த்துதான் கத்துக்கிட்டாரு. ஸ்டன்ஸ் எல்லாம் உட்காந்து நைட் எல்லாம் வந்து படம் பார்க்க. இப்போ இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி மாசா ஃபைட் பண்ணுவாரு அப்படின்னு ஒருத்தன் கேக்கிட்டு அரசியல் வந்த சமயத்துல இந்த சோசியல் மீடியா பெருசா இல்லாதனால அவரு ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்களா அப்ப பண்ணல கோபி. அதுக்கப்புறம் வந்து 2006 வந்தாரு அப்ப பயங்கரமான ரீச் இருந்துச்சு அவருக்கு பெரிய கூட்டலம் நல்லா இருந்துச்சு. சட்டசபை இன்சிடென்ட் அப்புறம் தான் இந்த மாதிரி அவரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்களா. இல்ல அது சட்டசபை இன்சிடென்ட் சொல்ல முடியாதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லுவாங்கல்ல அவரு ரொம்ப இயல்பா இருந்துட்டாரு. கொஞ்சம் அவருக்கு நர்வஸ் ப்ராப்ளமும் இருந்துச்சு. அதனால நம்ம பேசும்போது வாய் வந்து ஏதாவது உளர்றது அதுக்கப்புறம் யாரை பிடிச்சி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது ட்ரோல் ஆயிடுச்சு. அவருக்கு ஸ்மைலே ஒரு மாதிரி மாறி நாளைக்கே வந்து
நான் நினைக்கிறது வந்து அவரை அந்த சட்டசபை மின்ஸுக்கு அப்புறம் தான் அவரோட பிஹேவியர் எல்லாமே மாறுறதே அதுக்கப்புறம் தான். அதுலதான் ஏதோ சம்திங் ஏதோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி என்னோட பர்சனலா ரொம்ப ஆட்சிட்டு இருக்கிறது. சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ப்ரோ, ஆனா அவருக்கு அரசியல நடிக்க தெரியல. ஏன்னா நிறைய பேர் அவர் நல்லா இருக்கிறப்ப அவரை பத்தி தப்பு தப்பா பேசணும். எல்லாரும் இன்னைக்கு ட்விட் பண்றதா இருக்கட்டும், நேர்ல வந்து அவரை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு போறதா இருக்கட்டும், சோ அந்த மாதிரி அவருக்கு நடிக்க தெரியலையா இல்ல என்னன்றது எனக்கு புரியல ப்ரோ. எக்ஸாக்டா அதோட அந்த அரசியலோட யுக்தி தெரியல. பட் ஆனா நல்ல மனுஷன் ப்ரோ, சீரியஸ்லி. என்னன்னா அவரு அவரை பத்தி நிறைய ட்ரோல் பண்ணீங்க எல்லாருமே, அவரு வந்து எதுவுமே சொன்னதில்ல. அவரு எடுத்தது வந்து பெரிய பெரிய லீடரை தான் எடுத்துட்டு பேசினேன், இப்ப கலைஞர் ஜெயலலிதா அவங்களதான் வந்து எடுத்து பேசினேன். ஆனா அவங்கள அதிகமா ட்ரோல் பண்ண இல்லையாருன்னா வடிவேலு இது மாதிரி நம்ம நகைச்சுவை நடிகர்கள்லாம் வச்சு ரொம்ப இது பண்ணாங்க. வடிவேலு கூட வந்து எதுவுமே அவர் சொல்லி இருக்க மாட்டார். வடிவேலாம் பிற அதான் இன்னைக்கு நான் ட்விட்டர்ல பார்த்தேன், அவர் வடிவேல கூட திரும்பி எதுவும் பேசல, அவரு எதிர்கட்சி தலைவரா வந்த அப்புறம் கூட எதுவும் பேசலங்கிற மாதிரி. வடிவேல் இல்ல இல்ல அப்பயே ரிப்ளை கொடுத்தாங்க எல்லாரும். அவர் இதெல்லாம் பேசினார்ல அந்த செயல வந்து வடிவேல வந்து ட்ரோல் பண்ணி பேசிருப்பார்ல ஒரு டிஎம்கே மீட்டிங்ல, பேசிட்டு போனார்ல, பேசிட்டு போயிட்டு விஜயகாந்த் வந்து அப்ப அந்த டைம்ல விருதாச்சலம் தொகுதியில் பேசியிருந்தாரு. அந்த டைம்ல அங்க போய் பிரச்சனை பண்ணும் போது செருப்பை தூக்கி எறிஞ்சாங்க வடிவேல். அவருடைய அந்த வீடியோல இப்ப இருக்கமான்னு தெரியல யூடியூப்ல. அப்பயே அவரு போய் அந்த அந்த மேடையில போய் பிரச்சனை பண்ணாரு, விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணாரு. ஊர் ஊரா போய் அந்த வேன் மேல நின்று பண்ணுவாங்களே, அப்ப பண்ணும் போது செருப்பு தூக்கி அடிச்சாங்க வடிவேல. அதெல்லாம் அப்ப வைரல் ஆச்சு. அந்த வீடியோல இப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. இப்ப அப்போ யூடியூப்லாம் பெருசா இல்ல. வடிவேல ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்ட் ப்ரோ. ஒரு ஒரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கலைஞரை பத்தி தப்பா பேசுறது, இன்னொரு மீட்டிங்ல வந்து அம்மா பத்தி இது பேசுறது, இந்த மாதிரி நிறைய டபுள் ஸ்டாண்டர்டா இருந்தது. வடிவேல நல்லவர் யாருமே சொல்ல மாட்டாங்க. சினிமால இருமால யாருமே வந்து வடிவேல நல்லவங்க சொல்லுவோம். நல்ல நடிகர், நல்ல காமெடியன், அவ்வளவுதான். அதோட சரி, நல்ல மனுஷன் யாரும் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. வடிவேல் கூட இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. எங்க ஊரு திருவாரூர் ப்ரோ, அங்கதான் ப்ரோ, அங்க நடந்த மீட்டிங்லதான் ப்ரோ ரொம்ப கலாய்ச்சி பேசியிருந்தாரு விஜயகாந்த். கேப்டனா நீ எல்லாம் ஒரு கேப்டனா, கேப்டனா யாரு தெரியுமா அப்படின்லாம் பேசிருப்பார்ல. அது எங்க ஊர்லதான். அதுக்கப்புறம் போனாரு அவர் வந்து வேன்ல பேசும்போது செருப்பு தூக்கி எரிஞ்சாங்க அவர் மேல. ப்ரோ அவரு லைம் லைட்ல இருக்கும் போது எப்படி இப்ப தமிழ்நாடுதான் ஃபேன் பேஸ் இருந்துச்சா இல்ல இப்ப இருக்க மாதிரி சவுத் இந்தியால? தமிழ்நாடு தான் ப்ரோ ஃபேன் பேஸ் வந்து அவர் தமிழ்நாடு தான். தமிழ் படத்தை தவிர எங்கேயுமே நடிக்கல அவரு அந்த டைம்ல. இங்க பெரிய ஃபேன் பேஸ் ப்ரோ அவருக்கு, சின்ன சின்ன கிராமம் முதல் கொண்டு ரீச் இருக்கும் அவருக்கு. அதெல்லாம் அப்ப வளர்ந்தவர் காலகட்டம். நான் சொல்றது நான் பார்த்த வரைக்கும் இப்ப நான் பிறந்த ஒரு தமிழ்மட்டி அப்படின்னா அந்த சேலம் பக்கத்துல ஒரு தமிழ்மட்டி ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ரஜினிக்கு ரசினி மட்டும் இருக்கும், அடுத்த விஜயகாந்த் இருக்கும். நானே இப்ப விஜயகாந்த் ஃபேன்ஸ்ல இருக்கீங்க, அவர் படமே ஓடுறது இல்லையா எதுவுமே அப்படின்லாம் இருக்கும் சின்ன வயசுல. அவர் 7-8 வயசு 10 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எல்லாம் என்ன தெரியும், ரஜினி படையப்பா அந்த மாதிரி தானே வசிப்போம். அப்பயே பார்த்தீங்கன்னா அது எங்க சித்தி ஊர்லாம் இருக்கும், அந்த விழுப்புரம் பக்கத்துல பாலப்பட்டு அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நற்பணி மன்றம் அவருக்கு பேனரு கொடி இதெல்லாம் இருக்கும். இப்பவுமே நிறைய இடத்துல இருக்கு ப்ரோ, அந்த பழைய இடத்துல. அப்பயே வந்து விஜயகாந்துக்கான ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமா இருக்கும் கிராமத்துலாம். தர்மபுரி நாயாரு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டுல ஞாபகம் இருக்கு ஓபனிங் சாங். எதிர்பார்க்காத இருந்துச்சு.
லைவா எடுத்திருப்பாங்க ப்ரோ அந்த கிளைமேக்ஸ் அந்த அழகரோட விஷயத்துல நம்ம விஷயமா இருந்திருக்காங்க அந்த டைம்ல. ப்ரோ ஒரு இன்சிடென்ட் வேற சொன்னாங்க ப்ரோ அவங்களே ஏதாவது சொல்லி பேசிருக்கலாம் அதெல்லாம் பண்ணவே இல்லை இப்ப சொல்ற வாயிலாம் 2014ல என்னன்னா பேசுச்சுன்றது சாப்பாடு இல்ல சாப்பாடு இந்த விஷயம்லாம் சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஓகே அடிஷனல் அது தாண்டி சினிமால நிறைய பண்ணியிருக்காங்க நடிக்கும் போது பாத்தீங்கன்னா சினிமால வந்து பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து ஒரு பசங்க படம் எடுக்கிறாங்க அதுல வந்து கேமியோ பண்றாரு அப்ப வந்து பெரிய ஹீரோ தான் அவரு ஓமலிகள் விஜய்க்கும் சூர்யாக்கும் வந்து போய் கேமியா பண்ணி கொடுத்து அவங்க வந்து ஹீரோ ஆக்குறாரு இதெல்லாம் பண்றாரு இதெல்லாம் இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோ யாரும் பண்ண மாட்டாங்க அன்னைக்கே யாரும் பண்ணல அதெல்லாம் பண்ணுவாரு அந்த மாதிரிலாம் பெருசா இந்த இமேஜ் எல்லாம் வந்து கேர் பண்ணாம இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாரு அவரு நிறைய பண்ணிருக்க நிறைய நல்ல குணங்கள் உண்டவர அவரு அந்த ட்ரோல் மெட்டீரியல்னால அவருக்கு அவர் இதே முடிச்சு விட்டானே அவர் வந்திருந்தாருன்னா ஒரு ஆட்சியத்திலேயே ஒரு மாற்றம் நடந்திருக்கும் அவர் மூணாவது கட்சியில ட்ரோலால முடிச்சு விட்டாங்கன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது கோபி அதெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு ஹெல்த் சரியில்லை அவ்வளவுதான் ட்ரோல் இவனுங்க ட்ரோல் பண்ணியே முடிக்க முடியுமா அதெல்லாம் கிடையாது அவரு ஹெல்த் சரியில்லை இன்னைக்கும் திரும்ப அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாருன்னா திரும்ப ரிப்ளை கொடுத்துருப்பாரு அவரால் ரிப்ளை கொடுக்க முடியல அவ்வளவுதான் ட்ரோல் பண்ணிலாம் வந்து நீங்க நாங்க ட்ரோல் பண்ணி ஒருத்தர் காலி பண்ணிட்டோம் அவரு வந்து ரிப்ளை கொடுக்கிற இடத்துல போனா ட்ரோல்னா என்ன போட்டுக்கணா அப்படின்னு ஒரே ஒரு மீட்டிங்ல காலி பண்ணிட்டு போயிருப்பாரு அந்த இடத்துல அவர் இல்ல அப்படின்றதா இங்க பிரச்சனை அவர் வீக்கா இருக்காரு நீங்க போய் வீக்கா இருக்கிற ஒருத்தர் மேல ஏறி விழுந்துட்டு நாங்க தான் அவர் சாட்சின்னு பேசிட்டு இருக்கீங்க ஐயோ லூசு பயல்களா நீங்க வந்து அவர் விஷயம் இருக்கும் போது பேசவே இல்லை அவரே ஆல்ரெடி வீக்கா இருக்காரு அவர் மேல ஏறி விழுந்துட்டு நாங்க அடைக்கிட்டோம் அதெல்லாம் கிடையாதுடா நீங்க ட்ரோல் பண்ணதுனாலதான் அவர் வந்து டவுன் ஆகல அவர் ஆல்ரெடி வீக் ஆயிட்டாரு ஹெல்த் இஷ்யூல இதெல்லாம் வீக் ஆயிட்டாரு அவர் பேசுறது எல்லாமே குறைஞ்சிருச்சு இன்னும் இப்ப போயிட்டு நாங்க தான் அவரை வந்து காலி பண்ணோம் அப்படின்னு நீங்க கிரெடிட் எடுத்ததுக்குலாம் ஒரு இளவும் கிடையாதுங்க உங்களாலாம் சோசியல் மீடியால ஒருத்தர் ட்ரோல் பண்ணி ஒன்னுமே கிளிக்க முடியாது அப்படி கிழிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது அவருக்கு 70 வயசு ஆச்சு இல்ல கோபி 70 வயசு ஆச்சு தலைமை சரக்கு நல்ல சரக்கு நல்லா லைஃப் என்ஜாய் நல்லா இருந்தா இன்னைக்கு அரசியல் நல்ல சரக்கு அது கொஞ்சம் ஃபிராக்சர் ஆயிடுச்சு அது ஒண்ணும் விஜய் சார் வந்தார்ல ப்ரோ அந்த மொமெண்ட் உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலா இருந்தது ப்ரோ பெரிய விஷயம் அது
அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரி எமோஷனலா கன்வே பண்ணிட்டு போனது ஒரு மாதிரி நொறுங்கிருச்சு அந்த வீடியோ பார்க்க. கண்டிப்பா அவங்கெல்லாம் வரணுங்க. வர மன்சூர் அலிகான் எல்லாம் வந்து காலையில வந்தாராம் வீட்டுல, நான் கேள்விப்பட்டேன். காலையில அவர் வந்துட்டு இப்ப வரைக்கும் அங்கேயே இருக்காரு. நான் போயிட்டு நான் வர வரைக்கும் கூட அங்கதான் இருந்தாரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவர் முடியிற வரைக்குமே அங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க போனீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ? ஆ நான் போனேன். இல்ல இல்ல நான் கார்த்திக் ப்ரோ கேட்டேன். இல்ல ப்ரோ நான் ப்ரோ இல்ல இல்ல நான் இது விஜய்க்கு ப்ரைஸ் பண்றதுக்காக கேட்கல. ஆனா பொதுவா இந்த நேரம் அவர் வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு எல்லாம் வெளியூர் போயிடுவாரு. இப்ப எப்படி இங்க இருந்து வந்தாரு? எப்படி அவர் எனக்கு வெளியில இருந்தா வந்திருக்கிறாரு? ஹைதராபாத்ல இங்க இருந்தாரு நினைக்கிறேன். இல்ல லண்டன் போயிடுவாரு ஆக்சுவலா. எப்பவுமே இந்த நியூ இயர் பாய்ஸ் படத்துல கூட, பாய்ஸ் படத்துல கூட ஒரு சின்ன டைலாக் ஒண்ணு வரும். செந்தில் சொல்லுவார் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் சொல்றப்ப கூட, விஜயகாந்த் சார் வீட்டுல எப்ப இந்த ஸ்பெசிபிக்கா சாப்பாடு போறாங்க, கறி சோறு போடுறாங்க, அது சொல்லுவாங்க. இவரு சொல்லுவாரு, விவேக் சொல்லுவாரு நிறைய காமெடியில வந்து, என்ன ஒரு கூட்டம் அதிகமா நிக்குது இங்க, என்ன விஜயகாந்த் ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு. நான் பாத்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் இப்ப ரொம்ப சின்ன வயசு 10-12 வயசுதான் இருக்கும். ராஜ்யம்னு ஒரு படம் இருக்கும் விஜயகாந்த் படம், அதோட இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கும் விஜயகாந்த். அந்த சாங் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமுமே எல்லா மாவட்டத்திலயும் ஒரு ஒரு சீன், அதான் கான்செப்டே அந்த சாங்கோட கான்செப்டே. அது இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சாங்கோட கான்செப்டே. எல்லாம் தலைவன் தலைவன் இவன் தான் தலைவன் அந்த படம் தான். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மாவட்டத்திலயும் ஒரு ஒரு ஷார்ட் இருப்பாங்க. அந்த பாட்டு ஃபுல்லா 5 நிமிஷம் பாட்டுல வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மாவட்டத்தையும் காட்டிடுவாங்க. எல்லா மாவட்டத்துக்கு போய் ஒரு ஒரு நடந்து வருவாரு, நிப்பாரு, கன்னியாகுமரியில் நிப்பாரு, கோயம்புத்தூர்ல நிப்பாரு. இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எல்லா மாவட்டத்திலயும் ஒரு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுதான் பிளானு. அப்படி எடுத்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சேலத்துக்கு வந்திருந்தாரு. சேலத்துல வந்து மெயின் 5 ரோடு, 5 ரோடுன்னு சொல்லுவாங்க சேலத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். 5 ரோடுனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹப் மாதிரி இருந்துச்சு, மவுண்ட் ரோடு மாதிரி. இங்க இருக்க மவுண்ட் ரோடு மாதிரி அங்க சேலத்துல 5 ரோடு. அங்க ஷூட்டிங் நடக்குது, விஜயகாந்த் வராரு அப்படின்னு சொன்னோன்னே கூட்டம் சேர்ந்துருச்சு. எப்படி கூட்டம்ன்றீங்க இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா? அந்த மாதிரி கூட்டம் அன்னைக்கு. அப்ப எங்க அப்பா வந்து கூட்டு போறாரு, விஜயகாந்த் வராரு பாக்கலாம்னு போனா கூட்டம். அவரு 8 மணில இருந்து கூட்டம், 11 மணிக்கு மேல தான் வந்தார்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கெல்லாம். அந்த அந்த ஒரே ஒரு ஷாட் தான் சும்மா நடந்து வருவார் அவ்வளவுதான். இப்ப அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 10 செகண்ட் கூட்டம் இருக்காது, அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு கூட்டம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த சில மேல ஏறி, இந்த ரோடு மேல ஏறி, பக்கத்துல இருக்க வீடு மேல ஏறி, கடை மேல ஏறி, அப்படி அவ்வளவு அப்படியே ஒரு கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம் பார்த்ததே கிடையாது. பார்த்துட்டு விஜயகாந்துக்கு இவ்வளவு பெரிய மாசா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறதப்பதான் பாட்டு. அவர் வந்து நின்னாரு பாத்தீங்கன்னா, நின்னு சும்மா நடந்து போற மாதிரிதான் ஒரு ஷாட் இருக்கும். அவ்வளவுதான், நடந்து போவாரு, அப்படியே சும்மா கையை அமிச்சுட்டே போவாரு, அவ்வளவுதான். அதான் ஷாட்டு பாட்டுல அதான் வரும். அது வந்து என்ன 30 மாவட்டத்திலயும் வருது அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா 5 செகண்ட் 10 செகண்ட் தான் இருக்கும் எல்லா இதுலயும். என்ன மாசம் இருக்கீங்க, பயங்கரமான மாசம். அதுக்கப்புறம் சேலத்துல அவர் வந்து மாநாடு ஒன்று போட்டாரு. அந்த மாநாடு அப்படிதான், க்ரௌடு என்ன க்ரௌடு அந்த அந்த மாநாடுலாம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது போறோம் லைட்டா அந்த இதா பேசினது, லைட்டா உலர்னது. ஆனா அப்பயும் பயங்கர மாசு தான் அங்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடைசி வரைக்குமே அவருக்கு சென்ஸ் கான்சியஸா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தி நடக்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும். அவர் என்ன பிரச்சனைனா அந்த அந்த மோட்டரா அது சம்த இதை சொல்லணும், அந்த பிரெயின் டு அந்த திங்க் பண்றத வந்து வேர்ட்ஸா வர்ற அந்த அந்த பிரச்சனை. அதுதான் வந்து கடைசி வரைக்குமே நல்லா அவங்க இன்னைக்கு அவங்க தங்கச்சியா அவங்க சொந்தக்காரங்க யாரோ சொன்னாங்க 6 மந்த்ஸ் முன்னாடி போயிட்டு பொண்ணு பார்த்துருக்குன்னு இதை சொன்னவங்க நல்ல செலெக்ஷன், மாப்பிள்ள நல்ல செலெக்ஷன் அப்படின்ட்டு அப்படி. ஸோ இப்போ வரைக்குமே அவரால் பேசவோ சுற்றி இருக்கிறது எல்லாமே அவேராக இருக்க முடிஞ்சிருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, வாயில் வந்து பேச முடியாமல் போயிடுச்சு. இதில் என்னென்னா
பெரிய மீடியாவுடைய தாக்குதல்ல ஒரு ஒரு சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீம் மெட்டீரியல் ஆக்கப்பட்ட மீடியாவை எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட வந்து கேப்டன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் பண்ணாதெல்லாம் அவர் எதுவும் பண்ணிடல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா மீடியா வந்து மீம் மெட்டீரியலாகவே வச்சிருந்துச்சு. ஸோ அது அது வந்து நாம் எல்லாருமே கற்றுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நான் உட்பட நான்லாம் கூட ஒரு 4 ட்வீட் போட்டிருக்கேன், என்ன கேப்டன் குடிக்கிறாருன்னு. எவன் குடிக்கல, எல்லாரும் தான் குடித்தாங்க. குடித்தவனுக்கெல்லாம் அது நடந்துருச்சு. அது இல்லை, அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா என் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அவர் வந்து முத முதல்ல ஒரே ஒரு எம்எல்ஏ தான். ஃபஸ்ட்டு விருதாச்சலம் தானே, விருதாச்சலத்தில் தான் நினைக்கிறேன். அங்கிருந்து ஒரே ஒரு தேமுதிக ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் மட்டும்தான். ஆக்சுவலா அந்த எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த காலேஜையும் அடகு வச்சாரு. அது யாருக்கு அடகு வச்சாருன்னா ஜேபிஆர் கிட்டதான் அடகு வச்சு. அப்படி அந்த எலெக்ஷன் காசுக்கு சுத்தமா காசு இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லா நிக்கணும், நிக்கிறதுக்கு வந்து இது பண்ணாரு. அப்ப வந்து வந்திருக்காரு ஜேபிஆர் காலேஜுக்கு வந்திருக்காரு. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறோம், 2005-06 சம்திங் ஏதோ இருக்கு நினைக்கிறேன். வந்திருக்கிறாரு, வந்து உட்காந்து பேசி பேசுகிறார். அப்படி ஜேபிஆரை பற்றி பெருமையாக பேசுகிறாருன்னு மன்சூர் அலிகான் கூட வந்திருக்காரு. கூட வந்துட்டு மன்சூர் அலிகான் வந்து பேசுகிறார், அப்படி வருங்கால முதலமைச்சராருன்னு அங்கேயே திட்டுறாரு. அப்போலாம் மீடியா கேமராவில் எதுவுமே இல்லை. ஏன்டா மன்சூர் உனக்கு அறிவே இல்லையாடா, கம்முன்னுறான் உட்காராகும் பேசாமல் அப்படிங்கிற அப்படி அப்படின்ட்டு ஜேபிஆரை பற்றி நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபண்டு பண்ணி தைரியமாக நிற்கிறார். என்னன்னா அந்த தைரியம் தான், முரட்டு தைரியம் ஆளுக்கு, முரட்டு தைரியம். அதாவது இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு கால்குலேஷனு டிஎம்கே டிஎம்கே இவ்வளவு கால்குலேஷன் போட வேண்டியதாக இருக்காங்க. ரெண்டு பேரும் பீக்கில் இருக்காங்க, ஜெயலலிதாவும் பீக்கில் இருக்காங்க, கலைஞரும் பீக்கில் இருக்காரு. அன்னைக்கு நடுவில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுல சாதாரண மேட்டர் கிடையாது. அதை ஆரம்பிச்சு பண்ணியும் காமிச்சு. அப்படி ஹெல்த் நல்லா இருந்துருந்துச்சுன்னா பெருசா, ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்னா அவரோட குவாலிட்டிக்கு கீழ் இருக்கிற கட்சிக்காரங்க யாருமே இல்லை, அதுதான் பிரச்சனையே. இருந்திருந்தாங்கன்னா இவரே கொஞ்சம் ஹெல்த் டிட்டோரியேட் ஆகிறப்ப கூட கட்சியை காப்பாத்திருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டபுள் கேம் விளையாண்டி அங்கங்கே அவன் செட்டில் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போய் செட்டில் ஆகிட்டானுங்க. அவரை யூஸ் பண்ணி எம்எல்ஏ ஆனவன் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வேறு கட்சிக்கு போய் நல்ல பதவிகள் வாங்கி எல்லாம் செட்டில் ஆகிட்டானுங்க. எல்லாம் கூடவே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தேமுதிகவும் வேறையாக இருந்திருக்கும், ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பவராக இருந்திருக்கும். அண்ட் இன்னொன்று இது சொல்லியே ஆகணும் என்னன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக மோசமாகவே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனைவியா அந்த அம்மா வந்து எங்கேயுமே போலீங்க, இப்போ விளையாட்டு கிடையாது. ஒருத்தர் வந்து அப்படி உடம்பு சரியில்லாதவர் வந்து கண்ணும் கருத்துமா அவங்க எங்க எங்க ஃபாரின் ட்ரிப் போய் இப்பதான் பார்த்துருக்குறீங்களா, இதை கூடவே இருந்துதான் கவனிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும். அதையுமே நாம் என்னன்னா மீடியா ஜட்ஜ்மெண்ட் தான். பிரேமலதா விஜயகாந்த்னா அரகண்டானவங்க, பிரேமலதா விஜயகாந்த் எங்க போய் நாங்க பார்த்தோம், அவன் யாரை போய் பார்த்தோம், யாராவது போய் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தோமா அவன் மோசமானவங்க இல்ல எந்த விதத்துல? கட்சி மீட்டிங் அப்ப ஒரு தடவை எப்பயோ கோபமா பேசியிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம யாருமே அவங்களோட ஆக்சுவல் ஃபேஸ் போய் யாருமே பார்க்கவே இல்லை நம்ம. அப்படிங்கிறப்ப நாமளாம் இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டோம். கடைசி வரைக்கும் கடைசி நொடி வரைக்கும் கூடவே இருந்து தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மேபி அவங்க வந்து ஒரு கட்சி நடத்துறதுல மேபி அங்கெங்கே சறுக்கி இருக்கலாம், பட் ஒரு மனைவியை வந்து எங்கேயுமே சறுக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ரெண்டு பசங்களை பெற்று அவங்க நல்லபடியாக வளர்த்து கூடவே தான் இருந்திருக்காங்க. ஹெல்த் டிட்டோரியேட் ஆகிறது நம்ம கையில் இல்லையாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடித்தவன்லாம் வந்து மோசமாயிடுறானா என்ன, அது கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறவன் 40 வயசில் ஹார்ட் அட்டாக்ல போகிறான், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறவங்க 40 வயசில் ஒரு சைடு மட்டும் இழுத்துக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே போய் சேர்க்கறது? ஸோ அது என்னென்னா விதியுடைய விளையாட்டு தான், அவ்வளோதான். நம்ம காலங்காலமாக பார்த்துருக்குறோம் நல்லவங்களை வந்து பயங்கரமாக சோதிக்கும், கெட்டவன் சூப்பராக இருப்பான் அப்படிங்கிறது நம்ம நிறைய காலங்காலமாக பார்த்துருக்குறோம். அது விஜயகாந்த் சாருக்கு நடந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இந்த மக்கள் எழுச்சி. ஐ திங்க் அவர் ஆன்மா வந்து பயங்கரமாக சாந்தி அடையும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் தன்னெழுச்சி தானே, இன்னைக்கு வந்து யார் இன்வைட் பண்ணால் என்ன பண்ணா, கோயம்பேடு அப்படியே பிளாக் ஆகி நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 1 லட்சம் பேர் சுற்றி நின்றுருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னா அவர் சம்பாரிச்சு சொத்து, அவ்வளோதான். அவர் போட்ட சாப்பாட்டுக்கும், ஏன்னா அந்த பக்கம் நீங்கள் ஏன் கோயம்பேடு சாலிகிராமெல்லாம் அவ்வளோ எமோஷனலாக இருக்காங்கன்னா அவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்க. நீங்கள் 100 பேரில் கிட்டத்தட்ட 70 பேர் விஜயகாந்த் சாப்பாடு போட்டு சாப்பிட்ருப்பாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் எம்ஜிஆருக்கு அப்புறம் மிகப்பெரிய ரீசன் வந்து விஜயகாந்த். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா அந்த சாப்பாட்டோட குவாலிட்டி எல்லாமே ரெடி பண்ணார். நீங்கள் சொல்லப்போனால் இந்த சங்கங்கள் இருக்கிறதுக்கு காரணமே விஜயகாந்த் தான்.
அன்னைக்கு நடிகர் சங்கம் எல்லாம் 3-4 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருந்துச்சு. அதெல்லாம் கொண்டு போய் ரஜினி கமல் எல்லாம் யாரு விட்டாலும் வரமாட்டாங்க, இவரு கூப்பிட்டு கொண்டு போய் பண்ணி அந்த கடன் அடைச்சு நிக்க வச்சு அப்படி. ஸோ வெறும் சொல் மட்டும் கிடையாது, செயல் தான் விஜயகாந்த். அன்பார்ச்சுனேட்லி உடம்பு கை கொடுக்கல, அது எல்லாமே மாறி மாறி போயிடுச்சு. பட் ஐ திங்க் இன்னைக்கு வந்து இன்னைக்குன்னு இல்லை, வரும் நாட்கள் எல்லாம் அவர் செஞ்ச நல்லதை மட்டும் நம்ம நினைவு கூறணும்னு நான் நினைக்கிறேன். பிரசாந்த் பிரதர் கார்த்தி, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன், இது அவரோட என்னோட இது மட்டும்தான். நான் வந்து சின்ன வயசுல இருந்த ஜேம்ஸ் பாண்டோட எல்லாம் பார்த்துட்டு பார்த்துருக்கேன் முன்னாடி ஸ்டார் மூவிஸ்லாம். அப்பெல்லாம் நம்ம ஊர்ல யாரா அந்த மாதிரிலாம் நடிப்பா அப்படின்னு பார்த்தப்ப தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா தாயகம்னு ஒரு படம் வந்துருக்கு, பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க. ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா அந்த கதை ஸ்கிரிப்டே அப்படிதான் இருக்கும், ஃபிளைட்ல இருக்கேன். யாருன்னு தெரியாது, காப்பாத்தணும், இவரு அனுப்பி வைப்பாங்க. இவர் வந்து ஆல்ரெடி அந்த படம் இல்ல இல்ல, ஒரு ஒரு ஃபிளைட் வந்து ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க, அதுல வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு இந்தியால, அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக போவாரு தலைவர் போவாரு கேப்டன் போவாரு ஆனா பயங்கர காமெடியா இருக்குங்க அந்த படம் ஆக்சுவலா தாண்டி அவரு லந்து போன ஒரு பரப்புள்ளாவில் லந்து போனாரு போய் மஞ்சள் வேலை கலாச்சித்துல வாரு யோ பண்ணிக்கிறடி வாயா அப்படின்னு ஒரு யோ பண்ணிக்கிறடி உனக்கு என்ன டாக்டர் கண்டுபிடிக்கணும் நாம அந்த படம் பாருங்க. பயங்கர ஆக்சனும் இருக்கும் அந்த படத்துல, ஆனா ஃபன் பண்ணுவாரு அப்படியே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ட்ரோல் பண்ணுவாரு, சூப்பரா இருக்கும். நிறைய இருக்குங்க அந்த மாதிரி படம். இல்ல இல்ல, அவரு சயின்டிஸ்ட் தான் சயின்டிஸ்ட்னு அவனோட மனசுல நம்ப வச்சிருவாரு. சும்மா போலீஸ் எல்லாம் இருக்க மாட்டாரு நினைக்கிறேன், காப்பாத்த போவாரு அந்த மாதிரி. சூப்பரா இருக்கும் அந்த படம் பாத்துருக்கீங்க, இருக்கனாலே ஃபேமஸ் எல்லாம் போயிடுச்சு ப்ரோ. சாட்டலைட் வந்து யூடியூப்ல இருக்குங்க எல்லா படமுமே, தாயகம் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. இப்ப கார்த்தியும் ஐயப்பனையும் டேக் பண்ணி போட்டிருக்கேன், அந்த போட்டோ ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க, மூணு பேர் நிப்பாங்க. அப்பவே 1996 அவ்வளவு மாசா இருக்கு, அதுவும் அவங்க ரெண்டு பேரும் 6 அடி 6 அடி, இவர் கொஞ்சம் கம்மி தான் ஹைட்டு, ஆனா நடுவில் நின்று 6 மாசா நிக்கிறாரு பாருங்க. நான் கார்த்தியும் ஐயப்பனையும் டேக் பண்ணி அந்த போட்டோ போட்டிருக்கேன் பாருங்க. தெளிவா இந்த படம் எப்பயோ பார்த்தது இல்லைவா, நீ என்ன தெளிவா இப்ப வந்து என்னவா ஐயப்பன்ட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. இல்ல இல்ல, அதான் நான் உங்கள்ட்ட சொல்லலை, நம்ம லிசனர்ஸ்க்கே சொல்றேன், லிசனர்ஸ்க்கு நிறைய பேர் அப்படிலாம் எந்த தெரியாது இல்ல. இன்னைக்கு மல்டி ஸ்டார் நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், அன்னைக்கு பாக்கணும்ல அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப விஜயகாந்த் சாரோட பெரிய பிளஸ் என்னன்னா, பெருசா ப்ராஃபிட் ஆனதுல ஒரு மிகப்பெரிய ஹீரோனா விஜயகாந்த் தான். ஏன்னா எல்லாமே நியாயமா இருக்கும், டி சென்டர் வரைக்கும் ஓடும். அதாவது இந்த ரொம்ப சிங்கிள் ஸ்க்ரீன், ரொம்ப ஒரு மனப்பாறைக்குள்ள ஒரு ரிமோட்ல இருக்கிற டி சென்டர் ஸ்க்ரீன் கூட விஜயகாந்த் படம் போட்டால் 100% வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்குபன்சி இருந்து நல்லபடியாக ஒரு கலெக்ஷன் ஆகும். அது ஒரு மாதிரி எப்படின்னா, நம்ம தெலுங்குல பாலையாவோட மீட்டர் என்ன, அந்த மீட்டர் பாலையா வந்து அசால்ட்டாக பேசுவாங்க, ஆனால் அவர் படம் வந்து எந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆகுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ விஜயகாந்துக்கெல்லாம் ரமணாலாம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, 2வது ரோலுக்கும் வந்து பார்க்குறேன் நல்லா இங்கே திருப்பூரில் டிக்கெட்டே கிடைக்கல ரமணாலாம். அதெல்லாம் அப்படி இருக்கும், அப்படி தீ மாதிரி இருக்கும், அவரோட எம்பிஎஃப்எஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி ஃபார்ச்சுனேட்லி. அப்புறம் நம்ம பாளையம் மீட்டர் இல்ல பாளையம் மீட்டர்லாம் அவருக்கு கிடையாது. அது வந்து நீங்க சொல்றது வந்து
வாஞ்சிநாதன் கமல் வந்து ரொம்ப கிளாஸா படம் நடி பாருங்க. அந்த படம் எல்லாம் வந்து அந்த இந்த ஊர் சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஒரு சேலம் ரிலீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சேலம் சிட்டியில ஒரு ரெண்டு பிரிண்ட், அதுக்கப்புறம் தருமபுரி ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு பிரிண்ட், அப்புறம் கிருஷ்ணகிரியில ஒரு பிரிண்ட், இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு மூணு வாரம் கழிச்சு தான் ஊர் ஊர் சைடு எடுத்துட்டு போவாங்க, ஆத்தூர் சைடு ரசிபுரம் சைடு இந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அப்ப கமல் படம் என்ன பண்ணணும்னா மேல மட்டும் தான் ஓடும், அந்த ஏ சென்டர்ல மட்டும் தான் ஓடும், பிஎன்சில பெருசா ஓடாது. ஆனா பிஎன்சில ஓடுறது ரஜினி படம் ஓடும், அதுக்கப்புறம் விஜயகாந்த் படம் தான் ஓடும். திரும்ப திரும்ப ஒரு பத்து பிரிண்ட் இருந்தாலும் திரும்ப திரும்ப எல்லா ஊர்லயும் ஓடுற படம் தான் இருக்கும், ஒரு படங்கள் மட்டும் தான் இருக்கும். இல்ல அதுதான் அந்த அந்த பெனிட்ரேஷன், அதாவது சினிமா பொறுத்த வரைக்கும் வெறும் தலைவரா அது மட்டும் வாழ வைக்கல, நடிகராகவே சினிமா வந்து பெரிய லெவல்ல நிறைய பேருக்கு லாபம் பண்ணி தந்தது விஜயகாந்த். அது அது எல்லாத்துக்குமே தெரியும். அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மொத்த சினிமாவோட கட்டமைப்புல பாதிக்கு ரீசன் வந்து விஜயகாந்த் தான், அந்த சங்கங்கள்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு காரணம் விஜயகாந்த் தான். ஒரே வருஷத்துல 18 படம் பண்ணதா சொல்லிருக்காங்க, ஒரு வருஷத்துல 18 படம், பெரிய உழைப்பாளி ப்ரோ, பெரிய உழைப்பாளி, பெரிய உழைப்பாளி. அதான் இப்ப என்னன்னா நீங்க அந்த அந்த பெரிய மண்டல கிரீடம் எல்லாம் கிடையாதுங்க, இறங்கி பண்றது ஆளுக்காளுக்கு அப்படியே நீங்க அவரும் சேர்ந்து தூக்கும் அப்படி. அந்த நிறைய கதைகள் இருக்கு ப்ரோ, நிறைய நாம நீங்க பாருங்க வரும் 10 நாட்கள்ல. ஏன்னா அவரு அவர் ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 10-15% தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பேருக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, வெறும் பினான்சியலா மட்டும் கிடையாதுங்க, எஜுகேஷன் வைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்டாளர் காலேஜுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் நிறைய பசங்களை உருவாக்கி விட்டுருக்காங்க. இப்ப அதெல்லாம் ஒண்ணி வரும், வெளியே ஸ்டோரிஸ் வரும், வரப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒருத்த வாழ்ந்தானா அப்படின்ட்டு. எப்படி புனித் ராஜ்குமார் இருந்தப்ப நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு பண்ணிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷாக் இருந்துச்சு இல்ல, அதே ஷாக் நமக்கு வரும். எனக்கு தெரிஞ்ச வர 10 நாள்ல அவ்வளவு நல்லது, நிறைய சும்மா இவ்வளவு பேர் வரமாட்டாங்க ப்ரோ. நினைக்கிறீங்க விஜயன் வந்து இவ்வளவு பெரிய ஹீரோங்க, இன்னைக்கு விஜயன் வந்து இன்னைக்கு நம்புறது மேட்டர் இல்ல, செந்தூர பாண்டியில கூட நிக்க வைக்கணும்ல, அது நீங்க என்னதான் இருக்கட்டும், இவ்வளவு இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒருத்த வந்து கூட நின்று தூக்கி விடணும்ல, எதுக்கு ஓடுறாரு விஜயன் அங்க ஓடுறாரு, ஏன் போய் அங்க நிக்கணும் அப்படின்னா அதுதான் காரணம். சோ இது இது நமக்கு தெரிஞ்சது விஜய், தெரியாதது இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாம் ஏங்க 54 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காருங்க, 54 டைரக்டருங்க, யோசிச்சு பாருங்க 54 டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து அவனை ஒரு ஆளாக்கி இருக்கிறாரு, எவனுக்கு தைரியம் சரத்குமாரும் சரத்குமார், அதான் ப்ரோ இது ஆச்சரியமா இருக்குது அதெல்லாம், அதெல்லாம் பெரிய ஒரு தில்லு வேணுங்க. இன்னொன்று ஒரு விஷன் வேணும் பிரதர், ஒரு விஷன் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு இப்போ ஜாதி ஜாதியோட இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக படங்கள்ங்கிறது இன்னைக்கு ரஞ்சித் இன்னைக்கு பேசுற அப்படி பேசுறாரு, அன்னைக்கே அவர் பண்ணியிருக்காரு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அன்னைக்கு பேசணும் ப்ரோ, 80களில் பேசணும், 80களில் பேசியிருப்போம் அப்படி அந்த சித்தாந்தம்லாம் அன்னைக்கு பேசியிருப்போம் அப்படி படத்துல கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இல்ல கம்யூனிஸ்டா அன்னைக்கு காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லி ஒரு படம் இருக்கும், அதுல கம்ப்ளீட்டா நீங்க சொன்ன அந்த டாபிக்கை பத்தி தான் பேசிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் ஃபேமிலி ப்ரோ, அது அவங்க கம்யூனிஸ்ட் அந்த அந்த சித்தாந்தங்கள்ல வளர்க்கப்பட்ட பையனுங்க, பட் இருந்தாலுமே கம்யூனிசம் மட்டும் இல்லாம ஒரு யதார்த்தமான பாலிடிக்ஸ புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கே வந்து நான் அரசியலுக்குள்ள வருவாரா வராதான்னு தெரியாதப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அழகா சேஃபா ஒரு படம் பண்ணிட்டு போயிடலாமா என்டர்டைன்மெண்டா, அன்னைக்குமே அந்த புரட்சி பேசியிருப்பாரு, செம்ம புரட்சி பேசியிருப்பாரு அப்படி அன்னைக்குமே, அது தெரியல அது டிசைன் அதாங்க. அதனாலதான் எல்லாரும் எல்லாரும் ஏன் ப்ரோ ஒரு ஹேட்டே இல்லாம எல்லாருமே இன்னைக்கு ஏன் அவரை வந்து அவரை பிரைஸ் மட்டும் பண்றோம், காரணம் அதுதான் சர்க்கிள்கள் எவனுக்கு தான் இல்லைங்க, எவன் தான் 100% பர்ஃபெக்டா இருந்தா இந்த உலகத்துல, எவனுங்க 100% பர்ஃபெக்டா இருந்துட்டான், எவனுமே கிடையாதுங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் இருக்குதான் செய்யுது, அவருக்கு அந்த மேபி அந்த ஹேபிட்ஸ் இல்லாதெல்லாம் நெகட்டிவா இருந்திருக்கலாம்,
என்ன ஒரே ஒரு ஆதங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் ஹெல்த்தை நல்லா வச்சிருந்தாருன்னா அவர் அரசியல போய் ஜெயிக்கிறதெல்லாம் விடுங்க, ஒரு ஹெல்த்தியா ஒரு ஆளை பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும்தான். அதுவும் அது வந்து இப்ப இல்லைங்க, நமக்கு ஒரு 10 வருஷமாவே அவர் எலெக்ஷன் கேம்பெயின் கூப்பிட்டு வரும்போதெல்லாம் நமக்கு அது மனசு தோணும். அது கடைசி ஒரு 4 வருஷமாலாம் கூப்பிட்டு வரும்போதெல்லாம் போன எலெக்ஷன்லாம் வந்துடல, போன எலெக்ஷன் போனால் அவ்வளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு, ஏன்டா அவரை கூப்பிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது அவ்வளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி சார், அந்த எஜுகேஷன் சொன்னீங்கல்ல, அவர் விருதாச்சலத்துல எம்எல்ஏவா இருந்தப்ப அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்காரு போல, அப்போ எம்எல்ஏவா இருந்தப்போ அதான் நிறைய பேர் போட்டோ எடுத்து இன்னைக்கு போடுறாங்க, அவர் போட்டோ போட்டு இருக்கு எம்எல்ஏன்னு இருந்து அவரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. 2007 கிட்டத்தெல்லாம் அப்ப கம்ப்யூட்டர் கிடையாது ப்ரோ, அப்பதான் கம்ப்யூட்டர் வருது மெட்ராஸ், அப்பதான் வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகுது பெரிய பெரிய சிட்டிஸ். விருதாச்சல எல்லாம் கம்ப்யூட்டர் இருந்திருக்காது, அப்ப அங்க கொண்டு போய் கம்ப்யூட்டர் வச்சிருக்கா அப்படின்னா விஷன் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப அதுல நிறைய பேர் வீட்டுல இன்னும் போட்டோ இருக்கு ப்ரோ, அவரோட போட்டோ இருக்கு, அதுதான் பெரிய விஷயமா தெரியுது. ஏங்க இல்லைங்க, நான் இன்னைக்கு அவினாசியில் இங்க இருக்கேங்க, அவர் இறந்து நான் 11 மணிக்கு பேங்க் போறேங்க, காலையில 8-9 மணிக்கு இறக்குறது, 11 மணிக்கு போஸ்ட் ஒட்டியாச்சுங்க, பேனர் அடிச்சிட்டானுங்க, பேனர் அடிச்சு உள்ள விளக்கு வச்சிருக்குதுங்க இங்க அவினாசி இல்லைங்க. அப்போ ஒருத்தர் எவ்வளவு லைஃப் எதுக்குங்க அவன் வைக்கிறான், ஏங்க அவன் செத்தானா காசு கொடுத்தாலே வைக்க மாட்டானுங்க. ஒருத்த வந்து உள்ள போய் அடிச்சு உள்ள வச்சாச்சுங்க, வச்சு விளக்கு வைக்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா புல்ல இருக்குதுங்க. ஒருத்த வந்து உனக்கு இதுக்கு மேல என்னங்க அந்த அந்த மனுஷன் வாழ்ந்துடணும், அவ்வளவுதாங்க, அவன் பரம்பரைக்கு வாழ்ந்துட்டான் அவ்வளவுதான். நீ இதுக்கு மேல ஒரு புகழே தேவையில்லைங்க, இதை விட என்னங்க புகழ். ஏன்னா சி என்னன்னா இது ஒரு பெரிய என்னன்னா, இப்ப நானு கார்த்தி எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருமே மனசுக்குள்ளா எப்படி வாழ்றதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம முன்னாடி ஒரு ஆள் வாழ்த்து காட்டிட்டு போயிருக்கு. அது ஒண்ணுதான், நாம எதுக்கு வாழணும் அப்படிங்கிற பர்பஸ் இருக்குல்ல, நாம வந்து கார் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, 100 கோடி சம்பாதிக்கணுமா, இல்ல மனுஷங்களுக்கு கொடுத்து வாழணுமா அப்படிங்கறதுல அதுக்கான ப்ராப்பர் விடையை வந்து விஜயகாந்த் கொடுத்துட்டு போயிருக்காரு. விடை ரொம்ப சிம்பிள், இங்க கொடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் நீ பெரிய ஆள், அவ்வளவுதான். நீ காசு வச்சிருந்தாலும் உன்னையெல்லாம் ஒரு 10 பைசா மதிக்க மாட்டான் மக்கள், அவன்லாம் வந்து அழுகிறதெல்லாம் என்ன ஜென்மத்திலையும் நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அழுக மாட்டான், ஏன்னா எத்தனை கோடீஸ்வரம் சாகரா மெட்ராஸ்ல எவனுக்கு ஒரு அரை வீதி கூட ஃபில் ஆகாதுங்க. ஏதோ அவன் சுத்தி இருக்கிறவன் ஏதோ ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பான், அதுக்கு மட்டும்தான். மக்களே மக்கள் திரண்டு வந்து அங்கே கோயம்பேட்டில் அந்த பாலம் ஃபுல்லா நின்று அத்தனை பேர் உட்காந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறான், உண்மையாலுமே கண்ணீர் அஞ்சலி, எல்லாருமே அழுதுட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது உண்மையாலுமே சொல்றாரு. என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு ஃபினாமினன் எனக்கு தெரிஞ்சு. ஜெயலலிதா அவங்க கலைஞரையா அவங்கள இறந்ததுக்கு அப்புறம் இது வந்து என்னன்னா ரொம்ப ரேர் ஃபினாமினனுங்க, ஏன்னா ஜெயலலிதா அம்மா சரி கலைஞரையா அவங்களே இருக்கிறப்போ அந்தந்த கட்சிகள் இருக்குது, எல்லாமே ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்குது. இது கட்சியுமே கிட்டத்தட்ட தேஞ்சு போச்சு, அவரு நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நாள் ஆகி போச்சு. இதுல எதுலையுமே அது புகழ் உச்சியில அவங்க இல்லை, ஆனா ஒரு ஆள் போனோடனே எல்லாமே அப்படியே மாறி மக்கள் திறன் நிக்கிறதுங்கிறது, இது உண்மையாலுமே அவரோட லைஃபே ஒரு சரித்திரம் தான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ப்ரோ, அவர் படத்துல அந்த டயலாக் வந்திருக்கும், அந்த ரமணா படத்துல அந்த சிஎம் கேட்பாங்க பாத்தீங்களா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது அப்படியே இன்னைக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல ப்ரோ, ஏதோ ஒன்று மனசளவுல ஒரு மிகப்பெரிய ஆத்மாவா இருந்தாதான் இந்த பேராத்மாக்கள்னு சொல்லுவாங்க, மகாத்மான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி பேராத்மாக்கள் அது செஞ்ச நல்லதுங்கிறது வந்து அதோட வீச்சு தான். எங்க எங்கிருந்தோ வந்திருக்காங்க, ஒரு மெட்ராஸ்ல இருந்து மட்டும் இல்லைங்க, இப்ப நாளைக்கு காலெல்லாம் பாருங்க எல்லாருமே அழுகிறாங்க. ரேண்டமா போய் உட்காந்தா விஜயகாந்த பத்தி ஒரு டாபிக் பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் சோகமா பேசுறாங்க. இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு எங்க போனீங்கனாலும் அதை பார்க்க முடியும் நீங்க. அது எங்க அப்பா எல்லாம் விஜயகாந்தோட வெறித்தனமான சமாதானப்படுத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ. ஐயோ இல்ல இல்ல பிரதர், அதான் சொல்றேனே, ரொம்ப ரொம்ப மனசு பயங்கர கஷ்டமா இருக்குங்க. என்னன்னா உடம்பு மட்டும் கரெக்டா பாத்துருந்தா அப்படின்னா அது அந்த இந்த விஷயங்கள்லாம் ஆகாம இருந்திருந்தாரா. ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்திங்க, அரசியல் சக்தி எல்லாம் விட்டுருங்க, நிறைய நல்லது செஞ்சிருப்பான் பிரதர் மனுஷன், நிறைய நல்லது செஞ்சிருப்பான். அது தெரிலங்க, காலத்தின் சூழ்ச்சியா என்னன்னு தெரிலங்க. அண்ட் இன்னொன்னு இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குமே பிடிச்சது இல்லைங்க, அவரோட வளர்ச்சி பிடிச்சதே கிடையாது. ஏன்னா வளர்ந்துருந்தா ஒரு அட்டி அடிச்சிருப்பாப்டி, அது பிடிக்காம பண்ண நிறைய ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் இருக்கு. தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரோகங்கள் மட்டும்தான் அவர் ஃபேஸ் பண்ணது, ஒரு 10-15 வருஷமா துரோகங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணது. மேபி அதனாலையுமே என்னவோ அந்த உடம்பெல்லாம் வந்து ஈடு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எத்தனை நேரம் தாங்கும் ப்ரோ உடம்பு, பாவம் எவ்வளோ ப்ரெஷர் தான் தாங்குங்க.
நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு போறோம், நம்ம அந்த கார்பரேட் வேலையிலேயே தாங்க முடியாம நைட் வந்து அழுதுட்டு படுக்கிறோம். ஒரே மனுஷனா உட்காந்து அவ்வளவு பெரிய ப்ரெஷரை தாங்கி ஒருத்தன் என்ன பிரதர் எதிர்கட்சியா, அதாவது திமுக அதிமுக இருக்கிறப்ப ஒருத்தர் எதிர்கட்சியா உட்காரதெல்லாம் என்ன விளையாட்டா பிரதர்? 2011 எதிர்கட்சியா உட்காரதெல்லாம் என்ன விளையாட்டுங்களா அப்படிங்கப்போ? அதெல்லாம் உலக சாதனை பிரதர், அதெல்லாம் அதெல்லாம் வந்து அரசியலோட உச்சங்க. அதெல்லாம் பயந்தாங்க பிரதர் எல்லாரும். கூட்டணி அவர் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு நடுங்கினாங்க, ஜெயலலிதா அவ்வளவு பேசினாங்க. எதுக்கு 2011 கூட்டணி? கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்குவோமான்னு சந்தேகம் வந்துருச்சுங்க, ரெண்டு பேர்த்துக்குமே சந்தேகம் வந்துருச்சு. மட்டங்கினாங்க, கெஞ்சினாங்க, அதை ஒருத்தன் வந்து பண்ண வச்சான் இல்லைங்க. அதெல்லாம் தில்லு பிரதர், அதெல்லாம் தில்லுங்க, சரியான தில்லுங்க. அதெல்லாம் ஹி வில் ஃபார் அவர் லிவ் பிரதர், ஹி வில் ஃபார் அவர் லிவ். இன்னும் 200 வருஷம் ஆனாலும் விஜயகாந்த்னு ஒரு ஆள் நம்ம எல்லாருமே லேட்டாக லேட்டாக புரிஞ்சிட்டோம். இப்போ இப்போ மட்டுமே இந்த சிம்பத்தி இல்லை. இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாகவே நமக்கு அப்புறம் ஒரு ஒவ்வொரு பீரியட் தாண்டும் போது ஒரு ஞானம் வருதுங்க, புரியுதுங்க. நம்ம அந்தந்த வயசுக்கு வரும்போது நமக்கு தெரியுது, ஆஹா நாம் இந்த 35 வயசுக்கு இந்த பாடுபடுறோமே, ஒருத்த வந்து என்னென்ன பாடுபட்டுருப்பா அப்படிங்கிறது புரியுதுங்க. கடைசி 5 வருஷமாகவே வேண்டதுன்னா இந்த மனுஷன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதா மனசில் வேண்டிகிட்டே இருப்பாங்க. அவரை பப்ளிக்காக பார்க்குறப்பெல்லாம் அந்த மனசு உள்ளுந்துட்டே இருக்கும், சரி அவர் குணமாயிட மாட்டாரா? சில டைம் நியூஸ் வரும் என்னென்னா, நல்லா பேசிட்டாரு, யூஎஸ் போனார், ஏதோ மெடிக்கேஷன் எடுத்தாரு, பேசிட்டாருன்னா சந்தோஷமாக இருக்கும். ஓ மீட்டிங் கிட்டிங் மட்டும் பேசுவாரோ, ஆள் சரியாயிடுச்சோ அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்டுங்க, இது அன்ஃபார்ச்சுனேட்டுங்க. ரியல் லைஃப்லயுமே, ரியல் லைஃப்னா பாலிடிக்ஸ் இல்லாம டே டு டே லைஃப்லயும் டேரிங்கா இருந்திருக்காரு ப்ரோ. அவரு ஆக்டர் தியாக இருக்காருல, அவர் சொன்னார் இன்னைக்கு இப்ப பேட்டியில, மனோரமா ஆச்சியை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண அவங்க ரெண்டு பேரும் போறப்போ தெருவுல இருந்து போன நடந்து போன பொண்ணோட செயினை யாரா அறுத்துட்டு போயிட்டாங்க போல. இவரு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு துரத்திட்டு போய் அவனை புடிச்சு புடிச்சுட்டாப்ல, அப்பயும் பக்கத்துல உள்ளவங்க போட்டு அவரை அடிச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் உடனே அவன் தலைவான் அவங்க ஃபேன் தலைவான்னு அவன் சொல்லியிருக்கான். அப்புறம் சரி சரி இந்த மாதிரி பண்ணாதன்னு வார்ன் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? விஷ்ணுன்னு ஒரு ஃபாலோவர் டிஎம் பண்ணிருக்காரு, சொல்றபடி 2011 நலத்திட்ட உதவியில அவருக்கு 25,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படியா. 2011 அவர் பர்த்டேக்கு 25,000 ரூபாய் அந்த பையனுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் சொல்றேன், ஒவ்வொன்னா வெளியில வரும் பாருங்க. இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் மனுஷன் என்னென்னலாம் வந்து யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பேட்டிகள் வர்றப்போ அந்த ஆள் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் வந்து வெளியில் வரும். என்ன பண்ண முடியும் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கமா இல்லையா அதான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஹெல்த்தை பாத்துக்கணும்னு நான் 100 வயசு வாழ்ந்தேன், 100 வயசு வாழ்ந்தேன்னு எங்களுக்கு போறேன், ஒண்ணு கிடையாது. இருக்க வரைக்கும் ஒழுங்கா முடிஞ்ச போச்சு, நாளைக்கே போனா கூட நம்ம பத்தி நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா பேசுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும், அவ்வளவுதான். வேற என்ன, நமக்கு இப்ப விஜயகாந்துக்கு 100,000 பேர் பேசுறாங்களா, நமக்கு 4 பேர் பேசணும், 10 பேர் பேசணும், அவ்வளவுதான். அது அந்த மாதிரி இருந்துட்டு போனோம். அதை விட்டு பேசணும் விஜயகாந்த் வந்து ஐயோ போயிட்டு இருக்கு. நான் நினைக்கிறது என்னன்னா, அவர் ஹெல்த் வந்து ரொம்ப நாளாவே பிரச்சனை இருக்கு. அவர் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து இருந்து கஷ்டப்பட்டு செக்அப் போய் நடக்க முடியாம பேச முடியாம அப்படிலாம் இருக்கிறதுக்கு அவர் என்னை கேட்டா முன்னாடியே போயிருக்கணும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படிதான் என்னோட யோசனை. எனக்கு தோன்றது என்னன்னா, அப்படி இருக்கும்போது போயிருந்தோம், அவ்வளவுதான். ஆக்டிவா இருக்கும் போதே ஒருத்தர் சாவுறன்றதே பெரிய வரம் தான். ஆக்சுவலா ஒருத்தர் வந்து ஆக்டிவா இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து நீங்க செத்துட்டு வச்சுக்கோங்க, அதுவே நீங்க நீங்க செஞ்ச பெரிய வரம். இல்ல சார், முடியாம இருந்துட்டு
ஒரு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உனக்கு புரியும் கத்தி. தமிழ்நாட்டு அரசியல்ல ப்ராமினா இருக்கிறவங்க யாருமே சாதாரண சாவு அவங்களுக்கு வர்றதில்ல. அது இது தள்ள எடுத்துப்பாரு, கருணாநிதி ஆகட்டும், கலைஞர் ஐயாவாகட்டும், ஜெயலலிதா அம்மாவட்டும், எம்ஜிஆர் சார் ஆகட்டும், எல்லாருமே அந்த கடைசி காலத்துல ஒரு ஆட் ஆட்டி இருக்கு. அது என்னன்னு தெரியல, அது என்ன வைப்ரேஷனா என்ன இல்லைங்க. அதுல பணம் இருக்கு, அவங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கான அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் மெடிக்கல் மெடிசன்ஸ் எல்லாம் கிடைக்குது, மெடிக்கேஷன்லாம் கிடைக்குது. அதுக்கு அவங்க அப்படி இருந்த அது அது ஓகே. நான் சொல்றது ஜென்ரலா இருக்கு அவங்களுக்கு புனித்ராஜ்குமார் சொல்றீங்க. அது வரைக்கும் உடம்ப வந்து ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டாப்பி. அது உண்மையுமே ஒரு ஹெல்த்துக்கு ஒரு அதுல வந்து ரொம்ப போரா பாத்துக்கிட்டு ஜெயலலிதா அம்மா யார் சொன்னதையும் கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த ஏசி ரூம்லயே உட்காந்துட்டு சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து உடம்ப வந்து அவ்வளவு பெருசா அவங்கள வந்து பாதிச்சுது. கலைஞரையா வந்து பாத்தீங்கன்னா 80-85 வரைக்குமே ஆள் வந்து உங்களுக்கு யோகா எல்லாம் பண்ணிட்டு ஆனந்த விடன்லாம் இது போடுவாங்க, யோகா எல்லாம் பண்ணி ஆள் தெளிவா உடம்ப வந்து வச்சிருந்தாரு. விஜயகாந்த் சார் தான் அதான் சொல்றேன்னே, இது வந்து வெறும் வந்து ஒரு ஒரு ஹேபிட் வந்து அவரை வந்து இப்படி ஆக்கிடுச்சுங்கிறது நம்ம சொல்ல நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. அது மட்டுமே இருக்காது நிச்சயமா. என்னன்னா அதை தாண்டி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கும். அந்த பேட் ஹேபிட்ஸும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் இருந்திருக்குமே தவிர, அதையே தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கு. ஏன்னா அது புலிவாலை பிடிச்ச கதை தான், ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறது புலிவாலை பிடிச்ச கதை தான். ஸோ அப்படிங்கிறப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படிங்கிறப்போ தினமுமே ஒரு 4 வெட்டி கொண்டு நெஞ்சில் வீசின மாதிரி இருந்திருக்கும். அதை தாங்குறப்போ ஆப்வியஸ்லி உடம்பு வந்து மால்ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுதான் அவரை வந்து இவ்வளோ தூரம் வந்து டிட்டரேட் ஆகிறதுக்காக. கார்த்தி ப்ரோ, இன்னும் ஒரே விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இது தெரியாதவங்களுக்கு தான், திருமூர்த்தின்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு வருது, மஸ்து 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 மதுரக்கார மஸ்துன்னு. ஆமா, அதுவும் செம்ம பண்ண ரகலையா பண்ணிருப்பாரு ஆளு. ஒரு அதுலயோ நானே ராஜா ராணி மந்திரி எல்லாம் படமே பாருங்க, படமே பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அது செம்ம ரகலையா இருப்பாரு. அந்த யூடியூப்ல அந்த பாட்டு கிடைச்சா பாருங்க, இருக்கும் மஸ்து மஸ்து மதுரக்கார மஸ்து திருமூர்த்தி படம், சூப்பரா இருக்கும். இந்த பாட்டுலாம் நான் இன்னைக்கும் யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கோம். அதுல செங்குருவி செங்குருவிலாம் பாட்டு இருக்கும், அதுல எல்லாம் நல்லா இருக்கும். அது ஆனஸ்டாஜே பாதிப்பட காமெடியா தான் இருக்கும். காமெடினா ரொமான்டிக் காமெடி, ஆனஸ்டா ஒரு டான்ஸே ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். அது பயங்கர டான்ஸ் எல்லாம் ஆனமா அந்த ஒரு பிரபுதேவ கோரியோகிராஃபி கூட பண்ணி கூட ஒரு பாட்டு பரதன் படத்துல, அவர் பானுப்ரியா பரதன்ல பானுப்ரியா பொன்னகில் மின்சாரம். ஆமா, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைல்ல பண்ணி இல்ல ஒரு சாதாரணமா மெலடி சாங்ஸுமே இப்ப தவசி மாதிரி படத்துல வந்து அந்த தந்தன தை மாசம் அதுல எல்லாம் பார்த்தா நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து லிப்ஸிங்க் எல்லாம் கொடுத்து நல்லா கிரேஸ்ஃபுல்லா டான்ஸ் ஆடுவார் அவரு. அது மாதிரி கேமியோ அப்பியரன்ஸும் அப்பே பண்ணிடுறாரு. ஒரு சுகாசினி படத்துல வந்து இவரு ரஜினி எல்லாம் ஒரு பாட்டுக்கு மனது உறுதி வேண்டும் பாலச்சந்தர் படம் டக்கு டக்குன்னு ஒரு ஒரு ரஜினி ரஜினி சத்யராஜ் விஜயகாந்த் எல்லாரும் வருவாங்க, வங்கார கருவாங்க. அது மாதிரி இன்னொரு படத்துல மனது கமல் வந்து டைரக்டரா இருப்பாரு, இவர் வந்து கேமராமேனா இருப்பாரு. அது என்ன படம் தெரியல, அது மாநகர காவல் தான் பெஸ்ட். அது சின்ன வயசுல டிவில எத்தனை தடவை போட்டாலும் சலிக்கவே சலிக்காது. இந்த பிஜிஎம் சூப்பரா இருக்கும், சம பிஜிஎம் அந்த பூட்ஸ் நடந்து வர சவுண்ட். ஆ, அந்த பிஜிஎம் படம் ஃபுல்லாவே கண்டுதோ கண்டினியூ. மணிரத்னம் ஸ்டோரி அது, அப்ப மேக்கிங் யாரு டைரக்ஷன் அவர் சுபாஷ் மணிரத்னம் மஸ்தன் தான். கே சுபாஷ் ஒருத்தர் அவர் இறந்துட்டாரு நினைவிருக்கும் வரை, இந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காரு. போலீஸ் கெட்டப்னாலே நம்ம விஜயகாந்த் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆனது பழைய ஆக்டிவா இருந்தவங்க சோசியல் மீடியால அந்த கால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கவங்க எல்லாருமே வந்து எல்லாம் எடுத்து எடுத்து இப்ப போடுறாங்க பழைய வீட்டுல எடுத்து போட்டு இஷ்டத்துக்கு ட்ரோல் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கமும் பாக்க இல்ல இல்ல அதனால அப்படி ஒன் சைடாக போயிடுச்சு. மீம் டெம்ப்ளேட் எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். ஒரு கட்சி மேடையில பண்றது அதை மட்டும் தான். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அண்ணாமலைக்கு எல்லாம் வந்து ரெண்டு சைடுமே வந்துருச்சு அப்படின்னு ட்ரோல் பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்கன்னா அப்ப அது இல்ல ஒன் சைடாவே போயிடுச்சு. அப்போ அந்த டைம்ல ஃபுல்லா டிவி மீடியா தானே ப்ரோ. இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இந்த 4 பேர் ஒரு சைடு நெகட்டிவ்னா ஒரு சைடு பாசிட்டிவ் பேசுற அவங்களும் வந்திருப்பாங்க. காத்தி ப்ரோ இன்னைக்கு கேட்டேன் ரமணா பட ஸ்கிரிப்டும் வேற யாரோடதோ அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்து அப்புறம் அந்த டைரக்டருக்கு தான் இன்னொரு படம் பண்ணி கொடுத்தாரு தென்னவன் சொல்லி இப்ப கேள்விப்பட்டேன். அது அப்படியா தென்னவன் படம் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல வந்து அவர் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொன்னோன்னே அவரை கூப்பிட்டு இன்னொரு படம் பண்ணாரு. ஆனா கடைசி வரைக்கும் முருதாசோட வந்து அவர் நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தாரு. எப்படி சொல்லுவாங்கன்னா கத்தியோட ஸ்கிரிப்ட் என்னதான் சொல்லுவாங்க கத்தி வந்து முருகாஸ் எடுத்த அளவுக்கு அவர் எடுக்க முடியுமா கோபிநாதன் அது கிடையாது. பண்ணிருப்பாங்க ஓகே அந்த மாதிரி ஓகே ரைட்டு சரிப்பா உனக்கு ஒரு படம் தரேன் பண்ணோம் அப்ப அதான் தருணமன் இன்னைக்கு ஏர் முருகாசும் வந்து ஆளாப்புல அவரு கமல்லாம் வரல நம்மள அவர் ரஜினி கால்ல வர்றாரு போட்டிருக்காரு. அஜித் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ அவரும் நல்லா எழுதுவானே இப்பதான் பார்த்ததே கூட இல்ல அவர் அவ்வளவு எமோஷனே காமிக்க மாட்டாரு ரொம்ப பாவமா இருக்கு. இதுல ஒண்ணு என்னன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல நின்னு பாக்குறதுக்கு கூட முடியல அவ்வளவு கூட்டம் நெரிச்சு வச்சுட்டு அவருக்கு அவர் லாஸ்டா போறப்ப அந்த 10 செகண்ட் நின்னு பாக்குறப்ப என்ன ஃபீல் ஆச்சுன்னா அவருக்கு இன்னும் அங்க இருக்கணும்னு தோணுது ஆனா முடியலையே அப்படியே கிளம்பி போன மாதிரிதான் இருக்கு. செலிபிரிட்டினா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கஷ்டமா இருக்கும் அவராலதானே இவர் ஒரு ஆக்டர் ஆனதே இவர் அவங்க அப்பாவுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்து இவ்வளவு தூரம் ஃபேமிலிக்கு அவர் இருந்திருக்காருங்கிறப்போ எவ்வளவு மெமரிஸ் இருந்திருக்கப்ப அவங்களாம் நிக்க முடியல அந்த இடத்துல அவர் வாய் அசைக்கிறாரு தேங்க்யூ சொல்றாரு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க உண்மையா லூசுதனமான தெரியல பட் அப்படி போட்டிருக்காங்க. யார் வாய் அசைக்கிறார் இல்ல இல்ல அவரு விஜய் நின்னு 10 செகண்ட் நின்னு பாத்து போறாருல அவரை அப்ப தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னு ஜூம் பண்ணி வேற காமிச்சு போட்டிருக்காங்க. தேங்க்யூண்ணான்னு சொல்ற லிப்சிங் பண்றாங்க வேற ஒன்னும் ரொம்ப ரொம்ப அரேஞ்ச் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் டைம்ல வந்து இந்த ரவுத்தர்னு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க அது எதனால அது அவர் ரொம்ப முன்னாடி வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் அவர் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவர் அவர் சொல்றதுதான் ஒரு படம்
அவர் என்ன படத்துல சொல்றாரோ அதுதான் இவர் நடிப்பாரு, அந்த மாதிரி அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தாங்க. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃப் அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது இருந்துச்சு. ராவுத்தர் கொஞ்சம் நாளுக்கு மணி இறந்துட்டாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இவர் அம்மா கிரியேஷன் டி சிவா வந்து சாய் விசித்திரல ஃபுல்லா அவங்கள பத்தி பேசியிருப்பார், ராவுத்தரும் விஜயகாந்த் அவங்களோட நட்பு. அவங்க அவரு அவங்க கூடியே இருந்தவங்க, அவர் கூடவே இருந்தவர் தான் சிவாண்ண. அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு என்கிட்ட, எனக்கு ரொம்ப பழக்கம் அவரு, ரொம்ப க்ளோஸ் சிவாண்ண சொல்லிட்டு. கேப்டனை பத்தி பேசும்போதெல்லாம் வந்து அவர் அரை மாதிரி பேசுவார், அப்படி இருந்தா அப்படி இருந்தா தம்பி, அப்படி இப்படி தம்பி, இப்படிடா தம்பி அப்படின்னு சாப்பிடுவோம்ட்டியா சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு தோசையோ அந்த மாதிரிலாம் உடனே இருக்கா ஒரு பத்து நிமிஷம் பண்ணிடுவான்டான்னு ஒரு சமயக்காரம் வச்சுட்டு உடனே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அம்மா கிருஷ்ணா இதை பண்ணுவாங்க. நான் கேட்டிருப்பேன் என்னன்னு இந்த சாப்பாடை மட்டும் ஏன் அவர் சாப்பாடை மட்டும் அவர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அதை பிடிக்குமா இது பிடிக்குமா அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைண்ணே நான் சாப்பிட மாட்டேனேன் இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சுருந்தேன் வெஜிடேரியனாக இருக்கும், வெஜிடேரியனா உனக்கு பிடிக்காதா அது அப்படின்னு சொல்லி உடனே நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அது கேப்டன் இருந்தா வந்ததுரா எல்லா ஆக்டரையும் ஒரே சரிசமமா ட்ரீட் பண்றதுதான் எல்லாருமே சொன்னாங்க. சாப்பாடு அவர் சாப்பாடு விழுத்து விழுத்து வாங்குவாரு அம்மா கிருஷ்ணன்ஸ்ல, சாப்பாடுலாம் போனீங்கன்னா விழுத்து வாங்குவாங்க. இதை சாப்பிடு இதை சாப்பிடு பாரு இது சிக்கன் இது சாப்பிடு அவரே எடுத்து பரிமாறுவாரு, பரிமாட்டேன் நான் சாப்பிட்றேன்னே ஒடுங்க சாப்பிட முடியாது தம்பி, இது இது ஒன்றும் டேஸ்ட் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சாப்பிடவே முடியாத அளவுக்கு வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படின்னா வந்து கழுத்து வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுவாங்க, போதியா விடுங்க அப்படின்ற ரேஞ்சில் பண்ணுவாங்க. அவர் இறந்துட்டாரு கொரோனால, அந்த கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஆஃபீஸ்லேயும் அப்படி தான், அவங்க அம்மா அப்பா மிஸ்லேயும் அப்படி தான். ஆமாம், நீங்கள் சொன்ன உடனே இன்னொரு இன்சிடென்ட்டு, நான் ஒரு தடவை கதை சொல்ல போனேன் அவங்க அம்மா கிரியேஷன்ஸ்க்கு. ஒரு நாள் போனேன், அன்னைக்கு ஒரு நாள் அவர் இல்லை, காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. அடுத்த நாளும் போனேன், காலையில் போய் ஈவினிங் ஆயிடுச்சு. அவர் கேட்டார், என்ன பையன் ரெண்டு நாள் உட்காந்துருக்கேன் என்னாச்சு அப்படின்னு சொல்ல கதை சொல்ல வந்திருக்கான் அப்படி. ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஆனால் மதியானம் ரெண்டு நாள் அவன் சாப்பிடல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் வந்து சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. அவங்க வர சாப்பாடு என்ன சாப்பிட சொன்னாங்க. சரி ஓகே, இல்லை இங்கே வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இல்லை நீ சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டு, நான் யாருன்னே தெரியாது, அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கதை சொல்ல வர்றேன்னு ஒரு ரெண்டு நாள் உட்காந்துருக்கேன். ஆனால் அதுக்கே வந்து அவங்க அப்படி சொன்னாங்க. அது இந்த மாதிரி ஒரு எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல எனக்கு அது அது நடந்தது இல்லை. அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்து பிடிச்சி வச்சு வாயில ஊட்டிடுவாங்க அந்த மாதிரி. அவங்க அம்மா கிரேஷன்ஸ்ல அது அம்மா கிரேஷன்ஸ்ல அப்படிதான். அவங்க அவர் தம்பி அப்பா மிஸ்ல அப்படிதான், அப்பா மிஸ்ல போனா இது புதுசா ஒரு குழம்பு வச்சிருக்கோம் அது சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சிருக்கேன் போதுனே தம்பி இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த கல்யாண மந்தியில வந்து போடுவாங்கல்ல ஹோட்டல்கள்ல, அப்படிதான் போடுவாங்க ஹோட்டல்களில் அப்படி கல்யாணம் மந்தி மாதிரி யாரோ போடுவாங்களா, இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க யாரோ வற்புறுத்துவாங்களா, அந்த மாதிரி வற்புறுத்தி சாப்பிட வைப்பாங்க. அது அவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஏன்னா இப்படி பண்றீங்க, டேய் இதெல்லாம் கேப்டன் வந்துரா அப்படின்னு வர்றவர். அவர் விஜயகாந்தோட பயங்கரமான வெரி ப்ரோ பரவாயில்ல. இப்ப என்னோட அங்கிள் மாமா வந்து சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, கிண்டில தான் ஒர்க் பண்றாங்க. அவரு ஏதோ இன்ஃபுளுயன்ஸ் யூஸ் பண்ணி அவர் பார்க்க போயிட்டாங்க கேப்டனை. அப்பயுமே அவரு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு ரெண்டு மூணு வாட்டி கேட்டுட்டு தான் அனுப்பியிருக்காரு எங்க மாமாவை. இப்ப இப்ப நீங்க பேசின அவர் இப்ப அங்கதான் டியூட்டில இருக்காரு கோயம்பேடுல, எனக்கு போட்டோ கூட அனுப்பியிருந்தாரு அவரோட போட்டோ எடுத்து. அங்கதான் இருக்கேன் நான் வரவான்னு கேட்டேன், வந்துடாத என்னால நவரே முடியல இங்கேருந்து வந்துடாத, ரொம்ப கூட்டமா இருக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் அதான் அவர் அப்பதான் சொன்னாங்க, நான் பார்க்க போகணும் கூட சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா ரெண்டு மூணு வாட்டி கேட்டுதான் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி.
போட முடியாதப்ப கூட. கார்த்தினா உங்களால முடிஞ்சா ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் மட்டும் அவரை பத்தின வீடியோஸ் முடிஞ்சா போடுங்கண்ணா, மேபி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க சான்சஸ் இருக்கு. டைம் கிடைச்சா போடுங்க நல்ல வீடியோஸ். அந்த மாதிரி படத்தோட மாஸ் சீன்ஸ் இல்ல எமோஷன் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி ஒரு காமெடியா வச்சுட்டு கயிறு போட்டு ஏறி அடிக்கிற ஷாட் தேடி போறேன். சுத்தமா தெரியலங்க அவரை பத்தி. ஓகே தெரியாது, அவங்க தப்பும் கிடையாது, அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். இப்ப இவங்கெல்லாம் தூக்கி தூக்கி சொல்றாங்க இல்லையா, அவராலதான் இப்படி இவராலதான் அதை பண்ண தவறிட்டாங்க அது ஒண்ணு. இங்க இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியல, இவங்களுக்கு என்ன தெரியும், ட்ரோல்னா ட்ரோலாதான் தெரியும். விஜயகாந்த் வந்து ட்ரோலாதான் தெரியும், ட்ரோல் மெட்டீரியலே எப்படி ஒரு தந்தாரு அவர் ட்ரோல் பண்ணோம் அப்படிதானே இருக்கு. ஸோ அப்படிதான் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும், அது அவங்களே தப்பு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒருத்தன் இளையராஜா யுவன் சங்கர் அதோட அப்பாவா, அதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் போஸ்ட் போட்டுதான் சீரியஸா போட்டிருந்தான் அன்னைக்கு. இளையராஜா மியூசிக் தான் மொத்தம், இளையராஜாவும் ட்ரோல் தான் பண்றாங்க இவங்க. உங்களுக்கு என்ன தெரியும் இளையராஜாவோட மியூசிக் பத்தி என்ன தெரியும்? ஆமா ரீசெண்டா மீட் பண்ண கேட்டா இளையராஜனா காப்பிரைட் பிரச்சனை இதை மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்க ஒழிய அவங்க காப்பிரைட் கேட்டாரு, ரிப்போர்ட்டரை திட்டினாரு, காசு கேட்டாரு. இதான் சொல்லுவாங்க காசு கேட்டாருன்னு யாரு கேட்டாரு? அவரு எல்லாரும் காப்பிரைட் வாங்குறீங்க, அந்தாலும் மியூசிக் மட்டும் சும்மா போட்டு போறீங்க, அப்புறம் அந்த நீங்களே காப்பிரைட் வாங்கி வச்சிட்டீங்க, அப்புறம் அவரோட மியூசிக் மட்டும் காப்பிரைட் இல்லாம கேட்டு காப்பிரைட் கேட்கிறாரு அவரு. அந்த காசுமே நீங்க வந்து வேற ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றாரு அவர்தான். அது தெரியாது இவங்களுக்கு. இவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன தெரியும், காசு கேட்குறாங்க அவர் பாட்டுலாம் காசு கேட்கிறாருங்க காப்பிரைட்டு. யோ மத்தவங்க காப்பிரைட் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க, இங்க இங்க இருக்க மியூசிக் டேரக்டர், இப்ப கரண்ட்ல இருக்க மியூசிக் டேரக்டர்ல காப்பிரைட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவரு காப்பிரைட்டே இல்லாம இருந்தாரு, இதனால காப்பிரைட் கேட்கிறாரு. அந்த காசை வந்து நான் கொடுத்துறேன், டொனேட் பண்ணிடுறேன், ஆனா நீங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க சாங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணே உங்களுக்கு ட்ரோல் ஆயிருது. இங்க இருக்க சோசியல் மீடியால யார தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ பண்ண முடியுது ப்ரோ. அது அது ஒண்ணுதான் வீக்னஸ் ஆகலாம். இங்க இருக்கிறவங்க அது கரெக்ட், அதுக்கான இடமும் நம்ம கொடுக்கூடாதுங்க. அது அது அவருடைய தப்பு தான் கூட, அதுக்குன்னு ஃபுல் பாசிட்டிவாவே அவரை பத்தியுமே பேசாம அவருடைய தப்பும் கூட அதுக்கான இடம் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க இப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரியும் போது அது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருந்திருக்கணும். மாத்த முடியல அவரால், அது அவருடைய உடல்நிலை. அவரோட அது ஸ்டேஜ்லயே சொல்லுவாரு, எனக்கு தெரியும் நான் பேசுறது தப்பு தான், ஆனா என்னாலே அதை மாத்திக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு உடம்புலயோ கல்லீரலையோ அது ஒரு பிரச்சனை வந்து அவர் ரொம்ப ஆளே ஸ்லிம்மா இருப்பார் பாத்தீங்கன்னா தெரியும். ரிலீஸ் டைம்லயே அவருடைய போட்டோ இதை வந்தப்ப அப்படியே ரொம்ப ஒரு உள்ளிக்குச்சா மாறி உடம்புலாம் உடம்புலயும் லோஞ்ச மாதிரி இருப்பார். உடம்புலயும் பிரச்சனை இருக்கு, மணல் இதே பிரச்சனை இருக்கு. அந்த டைம்லயே வந்து பயங்கர சண்டை தான், அந்த மணல் ப்ரொடியூசரே வந்து யோ எடுத்த வரைக்கும் குடியா நான் ரிலீஸ் பண்றேன் சொல்லி சண்டைலாம் போட்டு தான் ரிலீஸ் பண்ணாரு ப்ரொடியூசரே. அது வந்து கடைசி வரைக்கும் சென்சார்லாம் பண்ணாம சென்சார் பண்ணவும் விடாம என்ன பண்ணாரு, எதுவுமே ட்ரெய்லர் கூட கட் பண்ண முடியல அவரால், ட்ரெய்லரும் கட் பண்ண முடியல, டீசர் நிறைய நடந்தது அந்த டைம்ல. அவருக்கு ஏதோ உடம்புலயும் பிரச்சனை மனசுலயும் பிரச்சனை, என்ன பண்ண முடியாது. இன்னொரு பண்ணலாமா அவரு போடுறதுலாம்
கம்ப்ளீட்டா க்ரோன் பண்ணலாம். அவர் அவர் போறது எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லை. நல்லவேளை இந்த ஸ்பேஸ் கண்டுபிடிச்சு, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மேலே பெரிய தேங்க்யூ ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு, ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் இந்த ஸ்பேஸ்க்கு. முதல்ல அவர் வந்து எங்கள் ஊர் ஆள், அதனாலயே வந்து தாங்க முடியல. ரெண்டாவது அதான் இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு ரசியாக தனி தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் அவ்வளோதான். அந்த என்னாலேயே வந்து இப்படி தாங்க முடியலையே அப்படின்னு இருக்கும்போது இவங்க விடுற கண்ணீர்லாம் எவ்வளோ 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 உண்மையாக இருக்கும், எவ்வளோ எவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்கும், எவ்வளோ வலியோடு இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியுது. எல்லோரும் வந்து அவர் உண்மையிலே சோர் போடுறது தான் ரொம்ப நிறைய இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கூட அந்த டி சிவா அவர்களுடைய பேட்டியில் கூட அவங்கள பார்த்து தான் நான் வந்து இது சொன்னேன், என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயும் அந்த மாதிரி தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது இல்லாமலே அவருக்கு அவர் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த சாய்வி சித்திரால வந்த இத்தனை வருஷத்தில் வந்த ஒருத்தர் கூட அவரை பற்றி ஒரு விஷயம் கூட தப்பாக பேசியிருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. கஸ்தூரி ராஜாவோட பேட்டியிலலாம் வந்துட்டு அவர் பொண்ணுக்கு மெடிக்கல் சீட்டு வாங்கினதுக்கு கூடவே இருந்து எப்படி ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறத வந்து அவர் அவ்வளோ இதாக சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு இதுவும் கூட இப்போ சூர்யாவுடைய அந்த மாயாவி ஷூட்டிங்கில் 2 மணி நேரம் எப்படி பிரேக்கே இல்லாமல் எல்லாரையும் லன்ச் காமிச்சிட்டு இவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்ப உடனே அடுத்து இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி உதவின்னு கேட்டு வந்த ஒருத்தரை கூட வெறுங்கையோடு அனுப்பாத ஒரு மனசு வந்து அவருக்கு தான். அந்த அவரோட காலேஜில் வந்து எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இருந்தாலும் பரவாயில்ல ஓசி சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸே அத்தனை பேர் படித்து வந்திருக்காங்க. ஒரு தடவை நான் அப்போ தான் மெட்ராஸ் புதுசாக வந்திருக்கேன், வேலைக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். கோயம்பேடு போய் பஸ் ஏறி போகணும், ஆனால் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது ரொம்ப ஒன்றுமே இது பண்ணலை. அப்போ யாரும் ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து நீ கோயம்பேடு போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு மட்டும்தான் அளவாக காசு வச்சுருக்கேன், அதுவும் கூட அந்த அல்ட்ரா டீலக்ஸுக்குள்ளே போனால் சூப்பர் டீலக்ஸ் அல்ட்ரா டீலக்ஸ்னு 2 இருக்கும், இதில் ஏறுனா காசு இருக்காதே அப்படின்னு இருக்குது. 300 ரூபா தான் கையில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறதுக்கு முடியலன்னு சொல்லி அந்த ஆட்டோக்கார அண்ணா தான் இங்கே தாம்மா இருக்குது கேப்டன் ஆஃபீஸு போய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேலை தான் அந்த அப்போ சாப்பிட்ட அந்த ஒரு வேலை சோறு தான் வந்து இப்போது கண்ணீராக வருது அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, ஊருக்காரவங்களுக்கு வந்து எங்க அதாவது மூஞ்சிக்கு நேரம் நல்லா இதாக பேசிட்டு சட்டப்பூர்வமாக காப்பிரைட் வாங்கி வைக்கிறதோ இல்லை சட்டப்பூர்வமாக சந்திக்கிறதோ இல்லாமல் அப்பப்போ அந்த நேரடியாக பேசுகிற அந்த ஒரு குணம்தான் வந்து அவர் இவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆனதுக்கு காரணம். இப்போ நேற்று கூட அந்த நாக்கை தூர்த்திக்கிட்டு இருக்க ஃபோட்டோ வந்து பாதி தான் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி அவர் எப்படி ட்ரிகர் பண்ணாங்க அப்படிங்கிறத 15 வருஷம் கழிச்சு இப்போ சொல்கிறாரு அந்த புண்ணியமா. அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம், அவர் வந்து இவ்வளோ இதாக இருக்க முடியாது. இப்போ இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாப் மென்டாலிட்டி தான் இருக்குது, யாருக்குமே வந்து சுயமாக சிந்திச்சு அதை வந்து பகுத்து பார்த்து தான் இது பண்ணுறாங்கன்னெலாம் சொல்லவே முடியாது. ஒரு கூட்டம் மொத்தமும் அடிக்குதா, அடி என்ன காரணம்னே தெரியாமல் அடி. ஒரு கூட்டம் மொத்தம் புகழ்தா, தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி புகழ்ந்து பேசிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி தான் இருக்குது. அந்த ஒரு காத்திருப்போ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ இல்லாத ஒரு தலைமுறையாக தானே இருக்குது. அதனால தான் வந்து எப்படி 90களில் முதல் மரியாதைன்னு ஒரு படம் வராமல் சிவாஜியை பற்றி யாருக்குமே 90-90 கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்காதோ அந்த மாதிரி தான் இப்போ இளையராஜா அவர்களோ கேப்டன் அவர்களோ. அவரோட நடிப்பை பாருங்க, நம்ம வந்து ரஜினி வந்து மாஸ் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துல தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2-3 படங்கள் சொல்லிடலாம். முள்ளு மலரும் மகேந்திரன் அவர்களோட எல்லா படமும் அப்புறம் 6 இருந்து 60 ஒரு குறிப்பிட்ட படம் சொல்லிடலாம்.
ஆனா கேப்டன் அவர்கள் வந்து நீங்க என் அந்த ஃபுல் படமும் மாஸ் படமா இருக்கும், ஒரே ஒரு சீன் தான் சென்டிமெண்ட் சீனா இருக்கும், அந்த சீன்ல ஸ்கோர் பண்ணிருப்பார். சொக்கத்தங்கம் ஆகட்டும், தவசி ஆகட்டும், அந்த அந்த விண்டேஜ் விண்டேஜ் விஜயகாந்தோட எல்லா படமும் ஆகட்டும், எந்த எந்த அளவுக்கு மட்டும் நடிப்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நடிப்பு கொடுத்துட்டு மற்ற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருப்பாரு. எத்தனை பேருக்கு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு, சரத்குமார் ஆகட்டும், எவ்வளோ பேருக்கு வந்து விஜய் அவர்கள் அந்த அந்த ஒரு கிக் ஸ்டார்ட், சூர்யா அவர்கள் இந்த கிக் ஸ்டார்ட்டோடைய இதே வந்து தன்மேல அபார நம்பிக்கையை வச்சு தன்னம்பிக்கையோட நான் இருக்கிற ஸ்க்ரீன்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த அப்புறம்தான் ஒருத்தனுக்கு வந்து அடுத்தவனை வந்து மேல ஏத்தி விடணும் அப்படிங்கிற ஒரு மனசு வரும். ஒரு இன்செக்யூரா இருக்கிறவங்களுக்கு ஐயோ இவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டா நம்ம என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த மனசு வராது. அப்ப தான் மேல ஒருத்தன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா எல்லாருக்கூடையும் சேர்ந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. நாட் ஓன்லி ஆக்டர்ஸ்க்கும், எத்தனை டைரக்டர் சொல்லியிருக்காங்க, சுந்தரராஜன் அவர்கள், எத்தனை படங்கள், லியாக்கத் அணிகான் அவர்கள்லாம் வந்துட்டு முதல் முதல்ல அந்த எழுதி வடிவுக்கரசியோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் அந்த இதில் எழுதி இது பண்ணியிருக்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து டைரக்டர் ஆகுறாரு. அந்த மாதிரி அவர் தெரிஞ்சு உண்மையிலே அவர் கூட பழகி உண்மையிலே அவரை ஒரு தடவையாவது வாழ்க்கையில் சந்திச்சவங்க, அவர் ஒரு தடவையாவது அவரால் பயனடைஞ்சவங்க, ஒரு தடவை அவர் நேரில் பார்த்தவங்க கூட அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச முடியாது, ஒரு வார்த்தை கூட இவர் இப்படி அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அவர் அந்த இப்போ பிரபு அவர்கள் சொன்னார் இல்லையா, நான் ஊர்ல இல்லை, நான் இருந்து பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வந்து சிவாஜி அவர்களுக்கு இறுதி சடங்குல விஜயகாந்த் அவர் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் கூட அப்படியே ஃபுல் 100% கொடுத்துற டெடிக்கேஷன்லாம் வந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. எவ்வளோ கடன் இருந்த நடிகர் சங்கத்தையே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ரஜினி கமல்லாம் எங்கேயும் வரமாட்டாங்கன்றதை உடச்சு கூப்பிட்டு சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி இது பண்ணது. இப்போ இருந்த மாதிரி அப்பெல்லாம் சோசியல் மீடியா இருந்திருந்தா அவரோட ரீச்சே வேறதான். அந்த அளவுக்கு ஒரு 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 மா மனிதன் தான் சொல்ல முடியும், வேற ஒரு வார்த்தையும் இல்லை. அந்த மனசு வந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு 100% இருக்கும் அப்படின்னு தெரியாது. அவர் இப்போ போனது கூட நல்லதான், இன்னமும் எவ்வளவுதான் அந்த உடம்பு எவ்வளவுதான் தாங்கும் அப்படிங்கிறது தான் அதனால அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இன்னைக்கு உண்மையிலே அவரை தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாதான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கும் போது ஒரு வகையில சந்தோஷமா கூட இருக்கு. அவரை பத்தி இன்ன வரைக்கும் கேப்டன் பிரபாகரன் படமே பார்க்காதவங்க கூட அவரை பத்தி இவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எந்த ஒரு மனுஷனுமே எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் தர்மம் தலை காக்குன்றதெல்லாம் அப்புறம், முதல்ல உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு இதை வந்து ஆனானப்பட்ட சூப்பர் ஸ்டாரே இருந்தாலும் சிகரெட் குடிச்சா உதட்டில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்தாவே இருந்தாலும் கேப்டனாகவே இருந்தாலும் உடம்பு பார்த்துக்கலன்னா கஷ்டம்தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு மறுபடியும் இந்த பேசுறதுக்கு இந்த வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். We miss you, Captain. We miss you every day. அவரோட படங்கள்லாம் இன்னைக்கு ஒரு படம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா கூட இன்னும் 5 வருஷம் முடிஞ்சாலும் பார்க்க முடியாது. 10 வருஷத்துல 100 படம் நடிச்சு எல்லாத்தையும் ஹிட்டு கொடுத்த மனுஷன். We miss you always. ரொம்ப நன்றிங்க, சாரிங்க, தேங்க்ஸுங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பா இறந்து சித்தப்பா இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. அப்போ கூட நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன். பட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து இத்தனைக்கும் நான் விஜயகாந்த் சார் படத்தை வந்து நான் அதிகமாக பார்த்தது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நரசிம்ம படம் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த படமுமே நான் ஒரு தேட்டரில் பார்த்ததே கிடையாது. அவரை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர மற்றபடி நேரில் வதில் தர்மபுரியில் பார்த்துருக்கேன். அவர் ஒரு கேம்பெயினுக்கு வந்திருந்தார், பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு. அந்த டைமில் அப்போ தான் ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண டைம். சூப்பராக பேசினார் அப்போது, அந்த டைம்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் பெரிய பொலிட்டிக்கல் லீடராக வருவார்னு நினச்சேன். அதுக்கப்புறமா அவர் ஆப்போசிஷன் லீடராக வந்தார். அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததால் நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் நானும் வந்து சரி அவர் குடிச்சிட்டு தான் வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான்
ஒரு சில வருஷங்கள் கழிச்சு தான் தெரியுது அவர் வந்து ஹெல்த் இஷ்யூல பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு மீடியா வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டு ரொம்ப இவங்க சில மாதிரி தான் மாப் மென்டாலிட்டிலேருந்து பண்ணதால் இப்போது ஒரு பெரிய தலைவர் இழந்துட்டு நிற்கிறோம். ஆனால் நாலேஜையும் வளர்த்துட்டு வரோம் காலில் எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி இருக்குது. சில விஷயத்துல ஓப்பனா இருக்கணும், உண்மையா இருக்கணும். சில விஷயத்துல வந்து சாதுரியமா இருக்கணும். இவங்களை வந்து இவங்க இப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சு சில விஷயங்களை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கணும். அவரு அதை பண்ணாம ஓப்பனாவே இருந்துட்டாரு. அதுதான் பிரச்சனையே, அவர்கிட்ட இருக்க பிரச்சனையே அதுதான். இல்ல அது ஹெல்த் இஷ்யூனால தான் நினைக்கிறேன் ப்ரோ. அவரால் சரியா எதுவும் பண்ண முடியல. ஹெல்த் இஷ்யூ இருந்தா கூட அதை வந்து ஈஸியா மேக்கப் பண்ணி எங்கேயுமே வராம பேசாம அதெல்லாம் பண்ணிருக்கலாம். அதுவுமே இல்லாம அவர் வந்து எப்பயுமே வந்து பேசிதானே இருந்தாரு. அங்கேயே பிரச்சனை தான். இது இதே மாதிரி பிரச்சனை வேற யாருக்காவது இருந்தா இங்க இருக்க பொலிட்டிஷியன்ஸ் வேற வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வந்திருக்கவும் மாட்டாங்க, பேசிருக்கவும் மாட்டாங்க, சும்மா போட்டோ காட்டுறது பேசுறது இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க இல்லையா. இதையே பண்ணாம அவர் வந்து எல்லா இடத்துலயுமே ஓப்பனா இருந்தது தான் பிரச்சனையே. அவர் கேப்டன் வந்து என்னன்னா பிளஸ்ஸும் தான் மைனஸும் தான். ஆனா நிறைய விஷயத்த அவர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாருங்க. நிறைய சினிமாலே இருக்கட்டும், சினிமால கூட சினிமால வந்து இப்படி ஒரு ஹீரோ வந்து ஜெயிக்க முடியுன்றதை ஓப்பன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அரசியல கூட திமுக அதிமுக தான், வேற யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா, திமுக திமுக இருந்தா அதிமுக அதிமுக இல்லை திமுக அப்படிதான் பேசுறாங்க இல்லையா. இத ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணது விஜயகாந்த் தான். விஜயகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் 10% ஓட்டு வாங்கினாருன்னா இவங்க வந்து விஜயகாந்த் 10% வாங்கிட்டாரா இருந்தாலும் ஜெயிக்கல அப்படின்னாங்க. அடுத்த ரேஷனதுக்கு அப்புறம் விஜயகாந்த் 11-12 வாங்கினதுக்கு அப்புறம் ரைட் ஓகே விஜயகாந்த் கொஞ்சம் ஓட்டு உழுவுதுதான்ப்பா அப்படின்னு. அப்புறம் 3-4 லட்சத்துல 2 பேருக்கு கெஞ்சி ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டணி வரீங்களா வரீங்களா அப்படின்னு. அப்புறம் கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு. 4-5 லட்சத்துல அவரு ஐயோ எப்படியா கூட்டணி கூட்டு வாங்கன்ற அளவுக்கு திமுக கலைஞர்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பலன் நழுவியது பால் விளையாட்டு அந்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணது வந்து விஜயகாந்த் தான். அவர் மட்டும்தான் பண்ண. இன்னைக்கு எல்லாருமே வந்து அரசியல் பேசுறாங்க இல்லையா, இப்ப இவங்க எல்லாருமே வந்து கமலை பார்த்து பயப்படுவாங்க. நாளைக்கு ஒரு நடிகர் அரசியலுக்கு வருதுன்னா என்ன கமலஹாசன் என்ன போகணும், பட் விஜயகாந்த் என்ன அப்படின்றது அவரு வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு போனாரு. இல்ல இல்ல பண்ண முடியும், நடிகைக்கு வந்து ஓட்டு விழுவோம் அப்படின்றது. ஆனா இப்போ எந்த பொலிட்டிக்கல் இருந்தாலும் சரி, இப்போ ஜெயலலிதா இருந்தாலும் கருணாநிதி இருந்தாலும் சரி, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா கிரிட்டிசிசம் வந்து நிறைய பேர் வைக்கிறாங்க, இவங்க எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் மேல குறை சொல்ற மாதிரி இல்லை ப்ரோ. அவர் எதையும் ஊழல் பண்ணலையே, எதுவும் ஊழல் பண்ணல, ஏமாத்தல, இது பண்ணல, அதெல்லாம் பண்ணல. அந்த விஷயத்துல வந்து பியூர் தாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்தை மட்டும் மீட் பண்ணி நேரம் சிஎம் வந்திருப்பாரு ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா ஜெயலலிதா கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா சிஎம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் அப்படி இருந்ததுனாலதான் வந்து அவ்வளவு போல்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆக்டிவா இருந்திருந்தா, இன்னொரு 5 வருஷம் ஆக்டிவா இருந்திருந்தா பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருப்பாரு அரசியல்ல. அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இறக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னாடியே கூட போயிருக்கலாமான்னு தோணுது. என்ன ஒரு முன்னாடியே போயிருந்திருக்கலாம் அப்படின்னா அவரு 100-200 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் இழைச்சி அப்படி இல்லாம அப்படி இருக்கும் போதே அவர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி போயிருந்தா கொஞ்சம் அதுதான். அது அதெல்லாம் தேவையில்லை.
கார்த்தி சொல்லுங்க. நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் பேசும்போது நான் கேட்பேன், சினிமால எப்படி எல்லா ஹீரோவும் கழுவி கழுவி ஊத்துவாங்க, கழுவி கழுவி ஊத்துவாங்க, அவன் இப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு. சரி யாருன்னு விஜயகாந்த் தான்ப்பா, அவர் தான்ப்பா நல்லவர், கேப்டன் தான் நல்லவர், கேப்டன் அப்படிப்பா கேப்டன் அப்படி கேப்டனை பத்தி என்ன ஒரு பத்து நிமிஷம் புகழ்ந்து பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவரை திட்டி கேப்டன் அப்படி பண்ணிட்டே இப்படி பண்ண திட்டி யார்ட்டையுமே கேட்டதில்ல இது வரைக்கும். ஏதாவது ஒரு இடத்துலயாவது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் திட்டுவாரு, அவனா இவனா அப்படி ஏதோ ஒரு ஹீரோ திட்டுவாங்கல்ல. ஆனா விஜயகாந்தை பத்தி பேசின கோரஸா ஒரே விஷயம் தான், அவர் நல்லவருங்க, நல்ல மனுஷங்க, அப்படித்தான் வரும் எல்லா இடத்துலயுமே. அது ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், தியேட்டர்காரங்க ஆகட்டும், யாரா இருந்தாலும் அப்படிதான். பேர் சம்பாதிக்கலாம் ரொம்ப கஷ்டம். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க கோவக்காரரு கோவப்படுவாரு, கோவப்பட்டு அடிச்சு அடிப்பாரு, கூட கொடுவா அடிப்பாருன்னு சொல்ல அடிச்சுட்டு அவனையும் கூப்பிட்டு நைட்டு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்து டேய் சாப்பிட்றா என்னடா நான் அடிச்சுட்டு கோவம் டேய் டேய் உனக்கு பிரியாணி கொடுறா அந்த மாதிரி அப்படி பண்ணுவாருண்ணா. அந்த மாதிரி முரட்டுத்தனமான கோவம் வந்து அதுதான் இருக்கும், ஒரு முரட்டுத்தனமான அன்பு அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருப்பாரு. அதே மாதிரிதான் அவர் கூட இருக்கவங்க யாருமே மாறிடலாம, அவங்க டிரைவர்லாம் பிடிச்சி அடிச்சுட்டு வரான், அடிச்சுட்டு வந்து நைட்டு அவனை கூப்பிட்டு டே அவனை அடிச்சுட்டேன் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பிரியாணி வாங்கி கொடு, அதை மட்டன் வாங்கி கொடு சாப்பிட்றான், ஏய் என்னடா என்னடா கோவம் அண்ணன் அடிச்சிடறான். அந்த மாதிரி இங்க நடராஜ் அண்ணன் வந்தாரு போயிட்டாரு, முன்னாடியே வந்தாரு அப்புறம் போயிட்டாரு, திருப்பி வந்துட்டு போயிட்டாரு. பாலாஜி சார் கிடைக்கல காபி ப்ரோ. ஹலோ ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஒரு சின்ன சம்பவம் நினைச்சேன் சொல்றேன் ப்ரோ. திருச்சியில இந்த மேரிஸ் தியேட்டர் இருக்குல்ல ப்ரோ? ஆமா. அது அஞ்சு தியேட்டர் ஒரு சேல்ஸுக்கு வந்துருச்சு ப்ரோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நடிகர் சங்க தலைவரா இருக்கும் போது தான் ஒரு காப்பாத்தி கொடுத்தாரு விஜயானந்த் சார். இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ப்ரோ ஒரு 15 வருஷம் 16 வருஷத்துக்கு முன்னாடி அது அப்போ வந்து நடிகர் சங்கத்துல இருக்கப்ப ஆசியா கண்டத்திலே இதான் பெரிய தியேட்டர், இதை நீ விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பண்ணிருக்காரு. அதான் சொல்லணும். ஹலோ, பேசலாமா? எஸ், வணக்கம் எல்லாருக்கும். ஆக்சுவலி ஐ எம் லைக் அ நார்த் இண்டியன், பட் நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அண்ட் இன் மை சைல்ட்ஹுட் ஐ ஹவ் சீன் லைக் விஜயகாந்தோட நிறைய படம் வந்து நான் டிவிலேயே பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து தியேட்டர் ஆப்வியஸ்லி சின்ன வயசில் போக முடியல, பட் I used to like his movies a lot. Avanga movies vandha like entertaining ah irukku, like for or tv viewing ku like neenga vandha enjoy panni paaknona romba nalla irukum, and message kuda nariya irukum. And I remember watching Ramana, of course adu Murugadas padam, but other than that also like small small movies about India Pakistan like Vanjinadan andha mari illa like he would bring a good message. So I just want to say that rest in peace captain. And innone enadna like na vandu yaariyo thappa solala, but in general vandu nariya actors vandu politics ku varen solittu varama irukanga, avaru vandadukke na appreciate pannom, but after coming he gave such a good fight to all the other politicians. I think these are the two things that will define him na nanikre, as an action hero and politics. So yeah, I just want to say rest in peace, and yeah,
ரொம்ப ரொம்ப நன்றி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பேசுறதுக்கு. தேங்க்யூ. ஹாய், வணக்கம், பேசலாமா? ப்ரோ. யா, ஹை ப்ரோ. ஆக்சுவலா தூங்கலான்னு போயிட்டேன், அப்புறம் தூக்கம் வரல. சரி, எயிஞ்சு அப்படியே எக்ஸ்போக்கு வந்தேன். ஸோ பேசிட்டு இருந்தாங்க, ஸோ ஷேர் பண்ணலான் தான் ஒரு தாட்டு. இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கொரோனாக்கு வந்துட்டு மூச்சடைப்பால் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டது என்னன்னா, அவர் நிம்மதியாக போய் சேரட்டும் அப்படின்னு போட்டேன். கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் இருக்கும் நியூஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு பெருசாக வருத்தம் இருக்கு. எஸ், அதுக்கும் மேலே வந்துட்டு அவர் நிம்மதியாக போயிட்டாரு அப்படின்னு சந்தோஷம்தான் இருக்கு. ஸோ அவர் எப்பவுமே இருப்பார், சொல்லணும்னு தோணுச்சு. கரெக்டு தான் ப்ரோ, போட்டு இன்னும் முகடிக்காம. ஓகே, இல்ல நான் கால் வந்து இன்னைக்கு தான் வந்துட்டு நான் அதான் கரெக்ட் எக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தேன், பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா அந்த போட்டிங்க பார்க்க மாட்டேன். போதுண்டா, அவர் விடுங்கடா, நிம்மதியா போய் சேரட்டும். அவங்க கூட இருக்காரு, போய் பார்க்கணும்னு இங்க கால தீவுத்துல சொல்லியிருக்காங்க, போனா போ. சோ டைம் கட்சி நான் போவேன். யா ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. ப்ரோ, இன்னைக்கு விஷால் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அது தேவையில்லாம அதை கூட ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல கூட. இப்போ எனக்கே வந்து சில டைம்ல அழுகை வரும்போது அவங்களுக்கு எல்லாம் வராதா ப்ரோ? அதை வந்து நடிப்புன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு சில பேர் போட்டு அடிச்சிருக்கானுங்க, இதெல்லாம் எப்படி ப்ரோ? இது நல்லா இருக்கு. அது சோஷியல் மீடியா அப்படிதாங்க, ஒருத்தன் ஒரு கமெண்ட் போட்டா அது கீழே வந்து ஒருத்தர் சிக்கிட்டான் முன்னா இழிச்சுவாங்க அப்படின்னு பேசுறதுதான். அதுக்கு முன்னே அதுலயும் இவங்களை சொல் எப்பயுமே அங்க நீ ஆப்போசிட் இருக்கவங்கள தப்பு சொல்லவே கூடாது, அவ்வளவுதான். நம்ம ட்ராக் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிட்டே வர்றதுதான் விஷயம். நம்ம எல்லாமே சரியா பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளை வந்து ஒருத்தர் சொல்லும் போது கூட சப்போர்ட்டுக்கு வருவாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து தப்பாக போயிட்டு இருக்கான், இவனா இவன் பண்ணியிருப்பான், இவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒன்றும் வரும் இல்லையா. நீங்கள் முந்தையத்தை ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு பொண்ணு ஒன்று நடந்து வருவான், ஆனால் ப்ராங்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாப்பிடும் ஒரு சாப்பாடு எடுத்து சிறு வந்து ஆமைன்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அல்லேலூயாலாம் பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த இது தலைக்கு மேலே இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே நீ ஒன்று ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும் போது என்ன வந்து அவனுக்கு, ஓ இருந்தாலும் இப்போதாலும் இதே வேலையா அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? அந்த இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இந்த சோசியல் மீடியா அப்படி தான் தெரியுது இல்லை. இதுதாங்க கேப்டன் அவர் பண்ண தப்புமே இதாங்க. இங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வியூ பண்ணணும்ல. நீங்கள் சும்மா இல்லை இல்லை நான் உண்மையாக தான் பண்ணவங்க, யோ அவன் தான் அவனை தப்பாக நினைக்கிறான் தெரியுது, அப்புறம் மாட்டிக்கணும்ல அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் அவன்கிட்ட விஷால்கிட்ட தான் நினைக்கிறேன். ஏங்க நீங்கள் பண்ணுறது ஓவர் ஆக்டிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஓவர் ஆக்டிங் குறைச்சிக்கணும் அவ்வளோதான். இல்லைங்க நான் இயல்பாக தாங்க இருக்கேன், நான் உண்மையை தாங்க பண்ணேன் இது இருப்போங்க, அதான் அவனுக்கு தப்பாக தெரியுது இல்லை, மாட்டிக்கணும். அது அதெல்லாம் தப்பு தான், அவர் விஷால் மேலே தப்பு தான். ஒரு பேச்சுக்கு ஒரு அஜித் படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அஜித் படத்துக்கு நான் நல்ல ஆள், ஒரு படம் மொக்க படமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஆளுன்னு சொல்லி நான் நல்ல ஆளுன்னு சொன்னேன்னா தெரியுண்டா நீ விஜய் மாஃபியா தானே அப்படி பண்ணுங்க. ஏன்னா என் ட்ரக்கர் ரெக்கார்டு அப்படி வந்திருக்கு, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ரெக்கார்டில் நாளைக்கு ஒரு விஜய் படம் வருது, அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா கூட அவனுங்க தெரியும் நீ நல்லா இருக்குதானே சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ அப்போ நாம் எப்படி எந்த அளவுக்கு நியூட்ரலாக கொஞ்சம் மாறி இருந்துக்கணும் பண்ணணும் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நமக்கே அப்படின்னா ஒரு ஹீரோலாம் இருக்கும்போது அவர்கள்லாம் வந்து இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காரு ஒரு 10-15 நாளா.
உண்மையிலே அழுதா கூட வர கோமாளி நல்லா அழுகுறான்னு தான் சொல்லுவாங்க, சிரிப்பாங்க பார்த்து. கோமாளி வேஷம் கட்டினா அதை முடிச்சேன். பிளஸ் ரீசன்ட்டா நியூயார்க் வீடியோ போட்டதுனால இன்னும் அவர் இமேஜ் வந்து அவரே இது இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடில இருந்து எல்லாமே அப்படிதானேங்க. அவரு சோசியல் மீடியா வந்து இங்க இருக்கவங்களும் வந்து அவரு பிராங்க் பாட்டாம நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வேற விளக்க வேற ஒண்ணி நீ யாரும் பதறாதீங்க, அது என் கசின், யாரும் பதறல, அது எல்லாருக்குமே தெரியும். யாரும் யாரும் பதறலன்னு நீ பதறாத அப்படின்னு அவர் இன்னும் இது குழந்தைத்தனமா ஹேண்டில் பண்றாரு சோசியல் மீடியாவை தெரியல. அவர் ஒரு ஆக்டருங்கிறத மறந்துட்டு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு ப்ரோ. என்ன திட்டானுங்க அப்படின்னு இருப்பாரு. நீங்க பண்றதெல்லாம் அவனுங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த இந்த ரோல் செட் ஆகல, அவ்வளவுதான், அது அவரு புரிய மாட்டேங்குது. போஸ்ட் கூட சம்பந்தமே இல்லாம போட்டுட்டு இருக்காரு அடிக்கடி. ஆமா, திடீர்னு வந்து திண்ணமலை உட்கார்ந்துகிட்டு போட்டோவை போட்டு அந்த மாதிரி இதை போட்டிருந்தாரு சம்பந்தமே இல்லாம. அட்மின் மாத்திராது அண்ணிதான் என்றும் சொல்லுங்க. பாத்துட்டோங்க எங்கேயும் அங்கேயா ஒரு மூஞ்செல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டு மேல கண்ணாடி போட்டு மூஞ்சே தெரியாம ஒரு 10% தான் மூஞ்சே தெரியுது. அந்த மாதிரி கிரவுட் ரொம்ப அதிகமாயிடும் ப்ரோ, டிவி திடல் எல்லாம் வச்சு இந்த ரொம்ப அதிகமாயிடும் கிரவுட். போறதுன்னா எல்லாரும் சேஃபா போயிட்டு வாங்க, ஏன்னா கிரவுடிங் எல்லாம் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். சரி ப்ரோ, ஓகே, பாய், குட் நைட்.